வருஷத்துக்கு நாலு தர ஆளோட வந்து கச்சரா பண்ணிட்டு இருக்கா. கம்மாய வெட்ட வந்ததும் இல்லாம ஆளை திரட்டிக்கிட்டு பஞ்சாயத்துக்கு வர வாரா நம்மளப்பா. சாமி கம்மாய வெட்ட சொன்ன சடாண்டி அவன் பஞ்சாயத்துக்கு வராம கைத்தறி எடுக்க அனுப்பி வச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம எட்டுப்பட்டுக்கும் காவு கக்கறவர் சிங்கராசன் அவர் வந்தா தான் இதுக்கு சரிப்பட்டு வரும். வீராசாமி எங்க எட்டுப்பட்டி சனமும் அந்த கம்மா தண்ணிய நம்பித்தான் பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்குன்னு உனக்கே நல்லா தெரியும்ல. அதுல போய் கைய வச்சிருக்கியாப்பா, தப்பு இல்ல. சரி சரி, நடந்தது நடந்து போச்சு. சிங்கராசு வர்றதுக்குள்ள தண்டை தொகையை கட்டிட்டு ஊர் வச்சேரு போ. எல்லாம் பண்றா சார், எதுக்கு ரூபா கட்டணும் எப்ப கட்டணும் எனக்கு தெரியும். உன் ஜோலி கழிச்சு பாத்துட்டு போப்பா. நான் எட்டுப்பட்டிக்கு தகப்ப மாதிரி நியாயத்தை பேசினா வா போன்ற ஜோலி கழிச்ச பாருன்ற. இங்க பாருறா, உன்ன மாதிரி ஆளுகளுக்கு சுழுக்கு எடுக்கிறதுக்குதான் நான் சிங்கராசு வளர்த்து வச்சிருக்கேன். பணத்தை கட்டிப்புடு, இல்ல சிங்கராசு வந்தானே கட்டி வச்சு விட்டுப்புடு. தெரியுமில்ல எவன்டா சிங்கராசு. பெரியவங்களா இருக்காங்கல்ல எழுந்து கட்டு கட்டுற. சிங்கராசு மாமா வந்துட்டாரு, எல்லாரும் பஞ்சு பஞ்சா பறக்க போறாங்க பாருங்க. ஏப்ப கவர்மெண்ட் சுத்த கலவாண்ட அம்புட்டு பயலுக்கு தான் மொத்தமா ஆப்பு வச்சாச்சு இல்ல. உனக்கு இன்னும் வக்கீலியா? இந்த கம்மா உங்க அப்பா வந்து சொத்து இல்ல, எட்டு பட்டிக்கும் பொதுவான சொத்து, ஏழைங்க சொத்து. பஞ்சாயத்துக்கு தண்டத்தை ஒழுங்கா கட்டிட்டு உருப்படியா ஓடு போய் சார். ஏய் நான் யார் தெரியுமில்ல? நீ யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சிங்கராசு யாருன்னு கேட்டல, கொஞ்சம் ஐயா அந்த மீசக்கார்ட்ட போய் நான் யாருன்னு சொல்லு. நீங்க விலகி நில்லுங்க, நான் ஊதி தள்ளிடுறேன். சரி அவர் மேல குற்றம்.
ஒண்ணே ஒன்னு குடுப்பா. டா வீட்ல பாண்டிமா இருக்கற அவளுக்கு குடுக்க வேணாம். சரி வெச்சிடா. கட்டுப்பட்டு சமாதானமா போங்கப்பா. அண்ணே அந்த எட்டு பட்டி கம்மா தண்ணி எங்களுக்கு தான் சொந்தம்னு எங்க பாட்டன் போட்டேன் காலத்திலேயே உயிர் எழுதி வச்சுட்டாங்க. ஆனா அந்த பொன்ராசி கிழவன் எங்க தாத்தன் தலையில மிளகா அரைச்சு கம்மாய எட்டு பட்டிக்கு திருப்பி விட்டான். அந்த தண்ணி மறுபடியும் எங்க நிலத்துலதான் பாயணும்னு எங்க தாத்தன் எங்க அப்பன் கிட்ட சொல்லிவிட்டு உசுர விட்டான். எங்க அப்பன் என்கிட்ட சொல்லிவிட்டு உசுர விட்டான். ஆனா நான் அப்படி உசுர விட மாட்டேன். அந்த எட்டு பட்டி கம்மா தண்ணியும் எங்க நிலத்துல பாயறத பாத்துட்டு தாயா என் உசுறு போகும். அப்படியே ரேசா கால மிதிச்சு போட்டு நீ வாட்டல வந்துரு. இந்தாங்களே கொளஞ்சிபடி சர்வ 5000 ரூபாய். பலனுக்கு ரெண்டு முட்டை சோளம் 2000 ரொக்கம். அப்பினாக்கம்பட்டி புலத்துக்கு வருஷத்துக்கு 5000 ரூபாய் தரணப்ப. ஒரு 400 ரூபாய் கிட்ட கொடு. இல்ல என்ன இல்ல அப்பினாக்கம்பட்டி பள்ளி கூட பிரிஞ்சு போச்சுன்னு சொன்னல்ல. ஆமாண்ணே இந்த ரூபாய் வண்டி கொடுத்து மலை குளம் நல்லா மேய சொல்லு. சரிண்ணே பிள்ளைக்கு படிப்பு கட்டுப்போம். சரிண்ணே இந்தப்பா பள்ளி கொடுத்து கூட தான் மேயணும். உன் வீட்டு கூட மேஞ்சிராத. தெரியுண்டா அவனுக்கு. சரி இங்க ஒரு 300 ரூபாய் கொடு. இல்ல மூணாண்டி பட்டி மூக்கைய மவளுக்கு பேர் கால செலவுக்கு ரூபா இல்லைன்னு சொன்னா இத கொண்டு கொடுத்துரு. சரிண்ணே இந்த சரி இவங்கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடு. எதுக்கு? இது கொளஞ்சிப்பட்டில கெங்கராசு உழவு மாடுன்னு செத்து போச்சுன்னு சொன்னா இந்த ரூபாய் கொடுத்து சின்ன முன்னூர் சந்தையில போய் நல்ல மாடா பிடிக்க சொல்லு. விதப்பு நேரம் வேலை கட்டு போவோம். இந்தாப்பா இத வச்சுக்கிட்டு கருத இருக்கும்போது அப்படியே ஞாபகமா திருப்பி ஒண்ணுமில்ல குடிக்க வேண்டாம் அது அண்ணனுக்கு பிடிக்காது அப்படியே வச்சுக்கிட்டு பெருகிட்டும்னு சொன்னேன். இன்னும் மிச்சம் எவ்வளோ இருக்கு? 2 50 ரூபா நோட்டும் ஒரு அழுக்கு ஜமுக்காலமும் பழைய தூக்கிச்சட்டியும் உன் காவகமும் மிச்சம் இருக்கு. இருக்கிற ரூபாய் எடுத்துட்டு கிளப்பு கடல போய் 50 பேர் கறி கஞ்சடிங்க. அதானே பார்த்தேன் எங்க இதையாவது மிச்சம் வச்சிருவியோன்னு நினைச்சேன். என்ன உனக்குன்னு சொத்து சுகம் வீடு வாசல் எதுவுமே வேண்டாமா? எனக்கு எதுக்குடா சொத்து சுகம்லாம்? எனக்குன்னு யார் இருக்கா? டேய் ஒரு மனுஷன் செத்தா அவன் புள்ள கொல்லி வைப்பான். நான் செத்தா எட்டு பட்டி சனமும் கொல்லி வைக்கும். போடா ஆறு பத்த பூமி எல்லாம் கரவாடி வயதே
முறையில் நான் காவை செஞ்சு உசுர போல தாவலப்பா சிங்கராசு கம்பெடுத்தா சிங்க மூலிதான் பதுங்கோ ஆறுபட்ட பூமி எல்லாம் கலவாடி பயனோ நச்சிப்பூவ வச்சிருக்கேன் வாசனைக்கு வாசம் பட்டு மாமனந்தன் வராக வாசலுக்கு பாட்டு படிச்சது போதும் துணியை காய போடு காய போடுனா ஒட்டு தின்ன ஓரத்துல ஒத்த கால தூக்கி நின்னு முட்டு சந்து மூலையில நிக்கிறாரு நோட்டம் விட்டு இப்போ நிறுத்தி அவர் வந்திருக்காரு பாரு அவங்க வந்தா என்ன என் வாய் என் பாட்டு நான் பாடுவேன்டேன் ஆனா காது எங்களதுமா சகிச்சு கேட்க வேண்டாமா நான் ஒண்ணும் உங்களுக்காக பாடல கேக்குறவங்க கேட்டா போதும் வாயாடி நீ உங்ககிட்ட வாயை கொடுக்க முடியுமா பாண்டியம்மா கூட பிறந்தவ தானே எவ்வளவு அடக்கொடக்கமா இருக்கா டேய் வாட எட்டு பட்டி சீமத்தில எங்க தர போகையில சொல்ல அட நில்லுங்க அதுக்கு அப்படி போறது ஏய் நான் இங்க சூப்பரா பாடிட்டே இருக்க நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னு என்ன அர்த்தம் சூப்பரா பாறீங்களா பாப்பரா பாறீங்களான்னு கேக்குறவங்க சொல்லணும் வம்ப சண்டைக்கு போகாதேன்னு சொல்றல அட நீ கம்மு நிறு இவருக்கு என்ன தெரியும் பாட்ட பத்தி ரசனையே இல்லாத ஆளு ஞான சூன்யம் காடு கரடு கல்லு முள்ளு இதான் தெரியும் இவருக்கு உங்களை போய் ஞான சொல்லுங்கறாளுங்க டேய் நான் சொல்றேன் நீ அவவன்னு சொல்லு சரிங்க சொல்றாளுங்கங்க நான் உங்களுக்கு எத்தனை பாட்டு சொல்லி கொடுத்திருக்கேன் அதுல ஏதாவது எடுத்து விடுங்க அப்படிங்கற ஐயா இன்னும் மேல பாக்குறீங்க இங்க இருந்து எடுத்து விடுங்க வீடியோ போடுங்க தம் அடிச்சா தம் கட்டி பாட முடியாது ஓரம் யாரம் காத்து ஒடுங்கணும் பதமா பின்ன ஓட தண்ணிக்குள்ள முங்கி குடி
தேக்கன சொகமா மெல்லலாவதமா ஓ முருக தேக்கன எதமா அஞ்சு முட்டாய் சீல கட்டி பட்டு வண்ண லர்க்க போட்டு கஞ்சி கொண்டு போறவள நெஞ்சு குள்ள நிவாரியா என்னமோ முதுகு தேய்ச்சி விட்டாப்ல இருந்துச்சு அடியாத்து எங்க தேய்க்க விட்டாக லேசா தொட்ட அதுக்கு எனக்கு கிறுக்கு வந்துச்சு இல்ல எந்த கையில தொட்ட இந்த கையில தான் இங்க தொட்டியா இங்க தொட்டியா இங்க தான் தொட்ட இங்க தான் தொட்டியா ஐயோ அம்மாடி ஏண்டி ஊர்ல உனக்குன்னு எம்பிட்டு எருமைங்க மேயுது அங்க எல்லாம் போய் பிராண்டு சுரண்டு யார் வேண்டாங்கடா ஏமா சம்மதம் கூட வேணாம் உனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் நான் பின்னாடியே சுத்திக்கிட்டே இருக்க உனக்கு தெரியாதா எப்படி கிட்ட தர போனேன் எங்க ரெண்டு பேத்துக்கு நடுவுல ஏவ வந்தாலும் சரி அவ செத்தா இந்த பார் இன்னொரு தடவை உன் காத்த ஒரு பக்கம் பட்டுச்சு இப்ப கடிச்சேன் அப்ப அப்படியே அறுத்து போடு படி டேய் ஊருக்குள்ள 1000 ரூபாய் லைட் அடிக்கிற அண்ணன் வெறும் குச்சி அடிச்சு பத்த வச்சார் பாத்தியா எப்படி அண்ணா ஏண்டா அண்ணா காலை சாம்பல் சுட்டுரும் அண்ணா என்னடா சும்மா கைய கைய நிதி மண்ணில் ஓங்குறோம்ண்ணா ஒரு பீடி கூட நிம்மதியா குடிக்க முடியல அண்ணா சரி டேய் வாங்கடா கம்மா பக்கம் போலாம் இவன் தொந்தரவு தாங்க முடியலப்பா ரொம்ப வாசிக்கிறான் ஏப்பு அண்ணன் பீடி குடிக்கிறிய கேவலமா இல்ல டேய் நான் அவர் பாக்கெட்ல இருந்து திருடி எடுத்து குடிக்கறேன்னா அது போதும் அவர் எடுத்து வச்சிட்டாரு இது போதும் நான் எடுத்து எடுத்துக்கேன் உனக்கு என்னடா எச்சி பீடி குடிக்கிறிய அசிங்கம் இல்ல வேற சட்டை போட்டுக்கியா இல்ல டேய் பாரி அம்மனமா தெரிஞ்சிட்டு இருக்க உனக்கு நான் அசிங்கமா போயிட்டேனா ஒவ்வொரு அசிங்கத்துக்கு பின்னாடி ஒரு லட்சம் இருக்கும்டா உங்க லட்சம் என்னப்பு சாயங்காலத்துக்குள்ள உன்னை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போகணும் போடா ஜாஸ்தி பேசுற நாயே மெயின் கையை விட அல்ல கையை ஜாஸ்தி பேசுறீங்க தம்பி இந்த காலேஜுக்கு பணம் கட்டணும்னு சொன்னேன் ஆமாண்ணா கட்டிரு சரிண்ணா நீ படிச்சு கலெக்டர் ஆகி உன்னை யோசிச்சானா நான் பணக்காரன் ஆகணும் வெள்ளையும் சொல்லியுமே இந்த ஊருக்குள்ள சுத்தணும் என்ன படி டேய் அண்ணே என்ன புஸ்தகம் பாட புஸ்தகம் அண்ணே கொண்டாங்க டேய் என்ன புஸ்தகம் பாட புஸ்தகம் அண்ணே பாட புஸ்தகம்னா ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணு பெருசு பெருசா கொட்டை இடத்துல எல்லா பக்கத்துலயும் போட்டுப்பல உன்னையும் காணாமே இது இங்கிலீஷ் புஸ்தகம் என்ன இங்கிலீஷ்ல ஆனா ஆவண கிடையாதா என்ன ஏமாத்திரியா ஏ தம்பி இந்த காலத்து பசங்க எல்லாம் பாட புஸ்தகத்துக்குள்ளேயே கெட்ட வார்த்தை புஸ்தகத்தை உள்ள வச்சு படிக்கிறாங்கன்னு வெளியில பேசிக்கிறாங்க நான் என்னத்துக்கு கண்ட எனக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது ஆனா ஆவண்ணா போட்டிருந்தா கண்டுபிடிச்சு போடுவேன் சரி எடுத்து படி படுற பாக்கலாம் பாடி நான் பாட புஸ்தகம் எனக்கு கண்டுபிடிக்கிறேன் The Indian National Income defined the labor and capital of a country acting on its natural resources produce annually a certain net aggregate of commodities. The word net means... என்னன்ன படுத்துட்டீங்க? கிருகிருந்து வருதுரா. நீ மனசுக்குள்ளே படுத்துக்கோ. ஐயையோ, தண்ணி கொண்டு வர மறந்துட்டனே.
சரி அண்ணா வர்றதுக்குள்ள போய் எடுத்துட்டு வந்துருவோம் என்ன குழம்பு இது நல்ல எலும்பு ஒன்னும் ருசி இருக்காது சின்னதான் பாப்போம் நீ பொம்பளையா பிறக்க வேண்டியா தவறி பிறந்துட்ட இப்படி சமையல் பண்ணி போட்டா எந்த மனுஷனுக்காவது பொம்பளை ஞாபகம் வருமா விடக்கூடாது எட்டுப்பட்டி உன்னையும் விடமாட்டேன் இந்த எலும்பையும் விடமாட்டேன் மொக்க என் சமையல் சாதம் நல்ல எலும்பும் பிரமாதம் இதுவே எனக்கு போதும் அப்பா பாவை என்ன கடிக்க போறவர் எலும்பாவது கடிக்கட்டும் இனிமேல் தான் நம்ம வேலையே ஆரம்பம் இந்த உப்பை பூராத்தையும் கொட்டினாதான் குழம்பு ருசியா இருக்கும் ஓகேனே உன்னை நினைச்சாதே எனக்கு பரிதாபமா இருக்கு அந்த ஆள் இன்னைக்கு வரும் நீ சந்தோஷமா சோறு போடுவ அந்த ஆளும் சாப்பிடும் உன் மூஞ்சில காரி துப்பும் கைய வைக்கும் இன்னையோட உன் வேலை காலி என்ன செய்யறது நீ போனாதே எனக்கு கல்யாணம் ஆகும் அதுக்கு தே இந்த உப்பு இந்த கலக்கல் உன்னை மிச்சம் இருக்கு போலக்கே விடக்கூடாது ஐ சத தொங்குது பா என்ன உப்பு மனசன் திம்பானது மொக்க வீதி இப்படி முடியணும் போல இருக்குது அந்த மனசன் திங்கி ஆள் வந்துருச்சு போய் என்னடா சுரண்டி தின்ன மாதிரி கறியே காணா அத நான் தின்னுட்டல்ல கோலாயட்ட இருக்கு வாயில வச்சு டீப்பி ஊதலாம் போல இருக்கு அதான் செய்யி எப்பண்ண நம்ம கை வண்ணா இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய போகுது மகனே நாளைக்கு உங்களுக்கு ஒரு பொண்டாட்டி வந்தா கூட இந்த அளவுக்கு ருசியா கிடைக்காது உன் வீதி முடிய போகுது மொக்க ஐயோ உப்பு ஒண்ணுமே வேலை செய்யலையா இந்த ஆளுக்கு என்னமோ நடந்து போச்சு அதான் மிச்சம் வச்சிருக்க நல்லா சாப்பிடு ஏண்டா எப்படிமே இதை சாப்பிட்ட நீ ஏன்டா சமைச்சு கொண்டாந்த நான் சமைக்கும் போது நல்லா ருசியா இருந்துச்ச இப்ப வாயிலேயே வைக்க முடியாத மாதிரி இருக்கு அண்ணே நம்ம ஊர்க்கார பயலுக சொல்றது சரியா போச்சுனே இந்த மரத்து மேல முனி நடமாட்டம் இருக்கு அதான் சாப்பாட்டுல உள்ள ருசி எல்லாம் உறிஞ்சிருதுனே முனி மரத்து மேல இல்லடா மரத்துக்கு பின்னால வா வாடி இன்னைக்கு சோத்துல உப்பு போட்ட நாளைக்கு உப்போட சேர்த்து காரத்தையும் போடு என்ன மண்டைய மண்டைய ஆட்டுற இந்த சிங்கராச கண்ணி வச்சு பிடிக்கலான்னு பாத்தியா நடக்காதடியா போ விட்ட பக்கம் நாளைக்கு எந்த இடத்துல சாப்பாடு வைப்ப கிணத்துக்குள்ள ஐயா நம்ம சந்திராசு மலாடி மலாடி குளத்துல வந்துச்சு நம்ம தம்பி பெரிய விஞ்ஞானியா இருப்பான் போல இருக்கு வயிற்றுல இருக்கிற தண்ணி எடுக்கிறதுக்கு வைத்தியத்தை எங்க வச்சிருக்கானு பாரு வில்லங்கமான வைத்தியம் விடாது 1000 இருந்தாலும் தம்பி பறிச்ச பையன் அவன் பண்ண கரெக்டா தான் இருக்கேன் அவளுக்கு குசுர கொடுக்கறன்ட்டு இவன் உயிர் விட்டுருவான் போல இருக்கே பெரிய பெரிய புஸ்தமா தான் படிச்சுட்டு இருந்தான் இப்ப பெரிய இடமாவே புடிச்சிட்டான் எப்படியோ பொன்ராசி நம்மளுக்கு சம்பந்தியானா சரி தம்பி ஒரு கதை சொல்றேன் கேளு நேத்து ஆவாரம்பட்டி சந்தைக்கு போயிருந்தடா அந்த சந்தைக்காட்டுக்கு முன்னாடி ஒருத்த பொம்மை வித்துட்டு இருந்தேன் அந்த பொம்மையில என்ன விவகாரம்னா ஒரு கம்பியை பிடிச்சி இழுத்தானா இந்த ஆம்பளை பொம்மை கிஜி கிஜி கிஜிக்குன்னு கிட்டத்துல போய் பொம்பளை பொம்மைக்கு முத்தம் கொடுத்து போட்டு பொசுக்குன்னு வந்து நிக்கிறான் கேக்குறியா அப்புறம் இந்த கம்பி பிடிச்சி இழுத்தானா
இந்த பொம்பள பொம்மை இருக்குல்ல அது கிஜி 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 கிஜிக்னு போய் ஆம்பள பொம்மைக்கு முத்தம் கொடுத்து போட்டு பொசுக்குன வந்து நிக்குதுடா ஏண்டா என்னண்ணே அதுல ஒரு பொம்மை உனக்கு வாங்கிட்டு வந்துட்டுமா வேண்டாண்ணே ஏ நீயே கொடுத்துக்கறங்கறியா வாடங்க என்னண்ணே வாடா வந்துட்டேன் கிட்ட வா வாய் ஓது என்னண்ணே வாயெல்லாம் ஓது சொல்ற அட நீ சாராயம் குடிச்சின்னு சந்தேகப்பட்டா நான் வாய் ஓது சொல்றேன் நானாவது எவனா ஒருத்தன மொங்கம் போட்டு பொழுதுள்ளவருக்குள்ள ஒரு கிளாஸ் சாராயம் எப்படி குடிச்சு போடுவேன் உனக்கு அதுக்கும் துப்பு கிடையாது ஊதுற வாய என்னடா காத்தையே காண நல்லா ஊதுறா பணக்கார வாஸ்தையே காணமாடா ஏண்டா நீ அந்த பொண்ணு உறிஞ்சின உறிஞ்ச பார்த்தா குடல்ல இருந்து ஈரக்குல வரைக்கும் பூராத்தி உறிஞ்சிருப்பீன்னு பார்த்தேன் நீ தொண்டைக்குழி வரைக்கும் கூட உறிஞ்சிருக்க மாட்டே போல இருக்கே ஒண்ணா படிச்சு கலெக்டர் ஆகிற வழியை பாரு இல்லைன்னா அந்த பிள்ளைய கணக்கு பண்ணி போடு டே ஜில்லா கலெக்டர் ஆனாலும் கூட இதுல வர்ற வருமானம் வராது புரியுதா ஆனா ரெண்டுலையும் கோட்டை விட்ட கொன்னே ஓடு உனே போ போய் விளக்கோட விளையாடு திரி தீர்ற வரைக்கும் பேசிட்டு நீ தலையில தான் வச்சிருக்கே இந்த பஞ்சாயத்தின் ஜென்மத்துல முடிஞ்சிருக்காதுனே இல்ல இந்த பொண்ணு அப்படி தாண்டா இருப்பாங்க எல்லாம் பேசி தான் சமாளிக்கணும் உன் கோபத்துக்கு நீ அம்புட்டையும் சாய்ச்சிட்டு உட்காந்துருந்த பாரு என்ன மாப்பிள்ள இன்ன இடத்துல ஒண்ணுமில்லமா கண்டமனூர்ல ஒரு பஞ்சாயத்து பிரச்சனையை வள வளன்னு இழுத்துட்டாங்க நேரம் ஆயி போச்சு கஞ்சி கிஞ்சி ஏதாவது குடிச்சிங்களா இன்ன இல்ல கிளப்பு கடை எல்லாம் மூடிவிட்டாங்க இனிமே வீட்டுல போய் மொக்கையும் செஞ்சுதான் திங்கினா ஆமா மொக்கையும் என்னத்த செஞ்சு வச்சிருக்கப்பறம் இன்ன இடத்துல நீங்க வேற இன்னைக்கு ஒரு நாள் நம்ம வீட்டுல இருக்கிறது சாப்பிட்டு போங்க இல்ல மாமா உங்களுக்கு எதுக்கு கேமனா ஊருக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க உங்களுக்கு ஒரு வாய் சோறு போடுறது கஷ்டமா பாண்டிமா பாண்டிமா சோறுக்கு எதனாச்சும் இருக்கா இல்ல இல்ல ஐயோ சரி கேப்பம்மா இருந்தா ரெண்டு ரொட்டி சுட்டு கொண்டா ஏன்பா அறிவு இருக்கா உனக்கு ஊருக்கு எல்லாம் பஞ்சாயத்து பண்ற மனுஷன் பொம்பளை இருக்கிற வீட்டுல இந்த நேரத்துல வரக்கூடாதுன்னு அவருக்கு தெரிய வேணா அவர் கேக்குறாருன்னு நீயும் வந்து சொல்ல வந்துட்ட பாரு ஏ வாய மூடு நாய அவருன்னு அல்ப சொல்பமான ஆளா அவர வந்து கேட்டாரு நாயிலோ கூட்டு வந்து உட்கார வச்சிருக்கா போய் ரொட்டி சுட்டு கொண்டானா வாய் ரொம்ப ஜாஸ்தியா போயிருச்சு வா 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 ரொம்ப நேரம் பசியோட உட்கார்ந்துட்டு இருக்கான் நீயே கொண்டு போய் கொடு நீயே கொண்டு போய் கொடு என்ன பையில ஒரு நாள் 10 பீஸ் ஆகும் கேப் ரொட்டி பாண்டியம்மா கருப்பட்டி போட்டு அப்ப 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 போடு 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 ஆஹா மாமா ரொம்ப கையால சமைச்சு சாப்பிட்டா எவ்வளவு ருசியா இருக்குன்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன் பாண்டியம்மாளை கட்டிக்க போறவன் ரொம்ப கொடுத்து வச்சவன் போங்க அட இல்லடா மிச்சர் தோண்டையில சிக்கிருச்சு பின்ன தண்ணி கிணி இல்லாம அம்பட்டே போட்டு அமுக்குனாக்க எப்படி விக்காம இருக்கும் நான் போறேன் எவ்வளவு நேரம் அம்மா ஏ கோச்சு போற நீ என்ன சாதாரண யோசனையா கேட்ட சிகரெட் மறைக்கு கைக்குள்ள போறதுன்னா லேஸ் பட்டு காரியமா அதுக்கு முக்கியமான ஐட்டத்து வாங்கி தெரியலையே அதான் இது ஒரு மணம் பூவா ஐயோ இது அடி சோளமா இது சொல்றா சாராயம் சாராயம் நான் என்ன காசு கொடுத்த வாங்கிக்கிறியா சரி குடு எல்லாத்தையும் குடு பழைய ஐடியா வந்துருச்சு சொல்லு சிங்கராசனனுக்கு கூத்துனா ரொம்ப பிடிக்கும் அவர் முன்னாடி ஆடுனா பாடுனா மடக்கி அப்படியே கைகள் கொடுக்கலாம் அம்பிட்டுதானே இந்த முதல்ல சொல்ல வேண்டியதானே இப்ப பாரு வாங்க மச்சான் வாங்க கொஞ்சம் வழிய பாத்து போங்க வாங்க மச்சான் ஹை ஹை வாங்க மச்சான் ஏ பழைய இதுக்கு முன்னாடி சிங்கராசன் முன்னாடி ஆனியா ஏனே அதான் உன்னை கண்டா மிரண்டு மிரண்டு ஓடிட்டு இருக்காரு ஐயா போங்க பழையமா இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தீனா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆகாது இந்த பாரு எனக்கு தெரிஞ்ச கூத்துக்காரனுக்கு 10 பேர் இருக்கானுங்க அவனுக்கிட்ட ஒரு காத்து பாட்டு இருக்கு அதை எடுத்து விட்டானுன்னு வையே திறக்காத கதவெல்லாம் திறக்க சாத்தாத கதவெல்லாம் சாத்து சிங்கராஜ் கையில் இருக்கிற வேல்கம்ப தூக்கி எறிஞ்சிட்டு தாலியோட அலை போறாரு பாரு ஐயோ கருப்புசாமி ஹே
கழுவுத்தவர் கடைக்கு போய் இவட்டு பலகாரம் வாங்கிட்டு வரேன். அப்படியே கருப்புட்டியும் காப்பி புடியும் வாங்கிட்டு வரேன். கருப்பு காப்பி தானே காட்டமா இருக்கும். கருப்புட்டி வேணா போய் சீனி வாங்கிக்க. சீனி கருப்புட்டி வேணா வேணா. ஐயோ சீனிக்கு எந்த ஆட்டம் ஆடுற? ஐயோ நடி போடி. ஐயா ஐயோ மருமகன் பொண்ணு வந்து நிக்குது பாருங்க. ஏமாமா இவளா பொண்ணு? ஆமா நான் பாண்டியமலைல பொண்ணு பார்க்க வந்தேன்.
ஏ மாமா அன்னைக்கு அர்த்தராத்திரில பசியோட வந்தல்ல பாண்டியம்மா வெறும் கேப்ரோட்டி தானே சுட்டு தந்துச்சு ஆமா ருசியா அமுதமாட்ட இருந்துச்சு இல்ல ஆமா ஆமா மாமா பொம்பளைங்க வாய்க்கு ருசியா சமைச்சு போட்டாலே ஆம்பளைங்களுக்கு பாதி பிடிச்சு போவும் அன்னைக்கு ஒரு நாள் திங்க சுத்துல உப்பலி போட்டு என்ன திங்க வரணும் பண்ண பார்த்தா நான் கட்டிக்கிட்டு சோறு தண்ணி இல்லாம ஆயுசுக்கும் பட்டினியாவே கிடந்து சாவறதா பாண்டியம்மா இப்படி நாலு பேருக்கு முன்னாடி பதவுசா அடக்க உடக்கமா இருக்கா ஆமா ஆமா இவன் என்ன அன்னைக்கு ராத்திரி ஆம்பளை பொங்கல் அம்புட்டு பழைய கொண்டாந்து என் வீட்டுல கண்ட மணிக்கு ஆட விட்டா நான் காடுகரன் சுத்துற போய கண்ட நேரத்துல வருவேன் இவதா வீட்டுல ஏட்டி பூட்டி பண்ணிருந்தானா நான் இம்மதியா இருக்க முடியுமா நமக்கு பாண்டியம்மா தான் பிடிச்சிருக்கு அவளை தான் கட்டிக்க போறேன் இன்னைக்கு சிங்கராசுக்கு கல்யாணம் காவலுக்கு போக மாட்டான் மொத ராத்திரிக்கு தான் போவான் இந்த நேரம் பார்த்து ராத்திரியோட ராத்திரியா நம்ம ஆளுங்கள் எல்லாம் கூட்டிக்கிட்டு போய் கம்மா தண்ணியை திருப்பிக்கிட்டு வந்துட்டா பாண்டியம்மா ஆளு முரட்டு பையன் பயந்துடாத பார்த்து பக்குவமா நடந்துக்க மனசு வெள்ளந்தியான மனசு வாங்க போலாம் டேய் அம்மா எட்டுங்கடா பெய்யுற மழையும் ஓடுற தண்ணியும் கடவுள் போட்ட பிச்சடா அது எனக்கு உனக்குன்னு சொந்தம் கொண்டாடுறதுக்கு எந்த மனுஷனுக்கு உரிமை கிடையாது தாயும் தண்ணியும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க பசியா இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் பசியை தீக்கிறவ தாய் தரிசா கிடக்கிற நிலத்துக்கெல்லாம் தாகத்தை தீக்கிறது தண்ணி டேய் நீங்க எல்லாம் நேத்து பெஞ்ச மழையில இன்னைக்கு முளைச்ச காலம் உங்களுக்கு இதெல்லாம் புரியாது ஒழுங்க வீடு போய் சேரு அண்ணே முறைக்காதீங்க அண்ணன் ரொம்ப கோவமா இருக்காரு வாங்க போ அம்புட்டு போயலாம் அப்படியே உட்காருங்க அண்ணா பொழுது விடிஞ்சிருச்சு என்ன முதல் ராத்திரிலேயே மதனியை தனியா விட்டு வந்துட்ட இப்பயாச்சும் வீட்டுக்கு போனேன் டேய் கூட அங்கே தான் இருக்கும் பொஞ்சாவே அங்கே தான் இருப்பா வீட்டு விஷயம் முக்கியம் இல்லடா ஊர் விஷயம் தான் முக்கியம் அந்த கலவாணி பாய் சலாணி பாய் எந்நேரத்தில் வந்து கம்மாயை வெட்டினாலும் வெட்டுவான் அதனால அஞ்சாறு நாளைக்கு நாமெல்லாம் அங்கே தான் காவ காக்கணும் புரிஞ்சுதா ஏய் யாருமா போய் சோறு தண்ணி தான் ஏற்பாடு பண்ணு போ கட்டுல மேல
குப்பமாட்டிலேயே பார்த்து பழக்கம் ஆயிருச்சா திடீர்னு குழம்புக்குள்ள பார்த்தோம் அவனுக்கு வைக்கிது மதனி இது நம்ம கோழியா நுண்டி நுண்டி நடக்குமாதா நேர்ல விட குழம்புல லட்சணமா இருக்குது கோழிக்கறி இவ்வளவு ருசியா இருக்குதே ஆக்கறி கை போட்டா வெக்க படாம சாப்பிடுறா கோழி அடிக்க சொன்னதே உங்களுக்கு தான் மதுரைக்கு தான் மிச்சமே இல்ல அண்ணன் கூட தனியா சாப்பிடலான்ட்டு ஆசையா இருப்பாங்க பாவம் வெறுவை தோட்டம் போது கம்மனு கிடந்தீங்க கரியும் சோறு உள்ள போகணும்னு கலாடா பண்றீங்க இதனால அரவை தோட வச்சிருக்காங்க நல்லா சாப்பிட்டீங்களா சந்தோஷம் தானே எல்லாருமா சேர்ந்து ஏன் சந்தோஷத்தை கெடுத்துறீங்கல்ல புதுசா கல்யாண மன புருஷ பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணும்ங்கிற அறிவு இல்ல உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் நடு வீட்டுல வந்து உட்காந்துக்கிறீங்களே ஏன் புருஷன் இப்படி வந்து உங்க வீட்டுல உட்காந்து திங்கிறாரு என்ன மாதிரி என்ன மட்டும் திட்டுறீங்க நான் மட்டும் சாப்பிட்டு மாதிரி இவனுக்கு தான் தின்னானுங்க இவனையும் திட்டலாம்ல எல்லாரையும் சேர்த்து தான் சொல்றேன் என்ன பெத்தவங்க யாருன்னு தெரியாது ஆனா அதே தெருவுல கடந்த அவங்க ஆத்தா தூக்கி வளர்த்தா அவங்க ஆத்தா சோறு போட்டா அவங்க ஆத்தா துணிமணி கொடுத்தா அவங்க இல்லன்னா நான் இல்ல ஏன் உடம்பு உசுறு எல்லாமே அவங்களுக்கு தான் அதுக்கு அப்புறம் தான் நீ தெரிஞ்சுக்க முதல்ல வாங்கட அதுவசமாகுமா தன்னாரே 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 தன்னாரே
எங்கடா போய் சாப்பிட போறீங்க? வீட்ல தானே. இனிமே சாப்பிட்டு வந்தா நேரம் ஆயிரும். நம்ம வீட்ல சாப்பிடலாம். கொஞ்சம் இருங்க. அஞ்சு ஆறு பேர் சாப்பிடணும். சமைச்சு வச்சிருக்கியா? இல்ல. இல்லையா? சரி, சோறு தான் ஆக்கல. வெளியில போன ஆம்பளை வீட்டுக்கு வர்றப்ப மூஞ்ச கிஞ்ச கழுவி பூ போட்டு வச்சு சந்தோஷமா இருக்கலாம்ல? மூதேவி மாதிரி வாசப்புள்ளே உட்காந்துருக்குறேன். அஞ்சு நாளா சிபி சிங்காரிச்சு சீதேவியா தான் இருந்தேன். இன்னைக்கு தான் மூதேவியா இருக்கேன். ஏய், அஞ்சா நாளா எனக்கு தூக்கமே இல்லடி. கண்ணெல்லாம் காந்து கிடக்கு, மேலெல்லாம் வலிக்குது. அனாவசியமா ஏதாவது பேசி எனக்கு கோபத்தை வரவழைக்காத. இதெல்லாம் எட்டு போட்டு ஊர் சமாச்சாரம், இதுல நீ தலையிடாத. அப்ப அந்த ஊர் பிரச்சனையை தீத்துக்கிட்டு அலைய வேண்டியதுதானே? என்ன எதுக்காக கட்டிக்கிட்டீங்க? பொண்டாட்டியோட அருமை என்னன்னே தெரியாத உங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டி எதுக்கு? அடி வாப்பே, தோல் இருக்க சுண்டுறா. அண்ணன் வருது. வாங்கனே வாங்கனே. அண்ணே, நாங்க போய் வெளியே சாப்பிட்டுக்கிறோம். இந்த ஊருக்குள்ள எனக்கு எம்பிட்டு மரியாதை இருக்குன்னு தெரியுமா உனக்கு? பெரிய பெரிய மனுஷன் என்ன கண்டா இடுப்புல துண்டு எடுத்து கட்டுவான். நேத்து வந்தவன் நீ நேற்று தஞ்சு பேசுறியா? டபார், எனக்கு எப்ப வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ அப்பதான் வருவேன். சட்டியை சுரண்டி கஞ்சி காய்ச்சி அவுத்து போற துணியை துவச்சு போறதுக்குலாம் என்னால மரியாதை கொடுக்க முடியாது. தெரிஞ்சுக்க. எந்திரிடி, அழகாதடி, எந்திரி சொல்றேன். ஏங்க இப்படி வீம்பு பிடிச்சு வெடுத்து வெடுத்து பேசுற? அப்படி என்ன தப்பு செஞ்சேன்னு அடிக்கிறதுக்கு? நல்ல சீல துணிமணி உடுத்தலையா? அவருக்கு பிடிச்ச மாதிரி சோறாக்கி வைக்கலையா? இல்ல வீடு வாசல சுத்தமா வச்சுக்கலையா? அப்புறம் எதுக்கு என்ன அடிக்கிறாரு? புருஷனை சந்தோஷப்படுத்துறதுக்கு அது மட்டும் போதாதடி. ஆம்பளைங்க அவங்களுக்கு எம்பிட்டோ பிரச்சனைகள் இருக்கும். வெளியே போயிட்டு அவங்க வீட்டுக்கு வர்றப்ப சில சமயம் கோமா வருவாங்க. நாம அதையும் சமாதானப்படுத்தணும். சில சமயம் எரிச்சலோட வந்து நம்ம மேலே எரிஞ்சு விடுவாங்க. நாம அதையும் தாங்கிக்கணும். கவலையோட வந்தா கண்ணீரை தொடச்சு விட்டு நாலு வார்த்தை ஆறுதல் சொல்லணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாம கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்தாதான் குடும்பம் விளங்கும். நாம பொம்பளையா புறப்படுத்திருக்கிறது அதுக்குதான். இந்த பாரு, அப்பா உன்னை செல்லமா தாங்கி தாங்கி வளர்த்துட்டாரு. புருஷன் வீட்லயே அப்படியே இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியுமா? உனக்கு ஒரு புருஷனை கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். சரி அழுகாத, இன்னைக்கு அவர் சீக்கிரம் வந்துருவாரு, எல்லாம் சரியா போயிடும். சடையாண்டி தம்பி, அந்த எட்டுப்பட்டி கம்மாய திருப்புறதுக்கு சுழுவா ஒரு வழி இருக்கு. அந்த பொன்ராசுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அந்த பொண்ணை நீங்க கட்டிக்கிட்டீங்கன்னா ரெண்டு குடும்பத்துக்கும் உள்ள பகை தானா தீந்துரும்ல? கல்யாணம் முடிஞ்ச கையோட புள்ள கையிலே மம்மட்டியை கொடுத்து போய் கம்மாயை திருப்பிக்கு வாழா, திருப்பிக்கு வாரா. ஐநூறு நகை போடுறேங்கிறா. அம்பது குழி வாய்க்கடையில் விற்கிறேங்கிறா. இவன் பாத்துருக்காரு மாப்பிள்ள, இவனுக்கு என்னடி செய்வான்? ஒரு கூலிக்காரனை என் மாப்பிள்ளையும் சொல்லி சொல்றியா? ஒரு கூலிக்காரனை என் மாப்பிள்ளையும் சொல்லி சொல்றியா?
அண்ணே நீங்களே அவங்க ரெண்டு பேரும் எங்காவது ஓடி போய் புளைச்சு போங்கடா நாயிலன் துரத்தி விட்டுறதா எங்காவது கண்காண இடத்துல போய் புளைச்சிருப்பாங்க அநியாயமா இப்படி புடிச்சு வச்சிட்டீங்களேண்ணா இனிமே என்ன ஆகும்னு நினைச்சாலே ரொம்ப பயமா இருக்குதுண்ணா டேய் நான் இந்த எட்டு பட்டியும் காவக்காரடா பயிர் பச்சையே களவு போகாம காவக்காக்குறவன் ஒரு பொண்ணே களவு பச்சனா எப்படா தடுக்காம இருக்க முடியும் பணக்காரங்களை பத்தி உங்களுக்கு தெரியாதுண்ணா அவனுக்கு வெறும் நாயோட மோசமானவனுதான் கடைசியில் என் தம்பி உசுருக்கு ஆபத்து வந்துருங்கண்ணா இம்பிட்டு பேசுறவன் தம்பியை நீ ஒழுங்கா வளர்த்துருக்கணும் தம்பிய வச்சு நீ பணக்காரனாகணும் ஆசைப்பட்ட அதான் விட்டு வேடிக்கை பார்த்த அவன் பூந்து விளையாண்டான் பொண்டாசி முதலாளி மத்த பணக்கார மாதிரிலாம் கிடையாது ரொம்ப நல்லவர் என் வார்த்தைக்கு எப்பவும் கட்டுப்படுவாரு நீ ஒண்ணும் கவலைப்படாத அவர்கிட்ட பேசி ரெண்டு பத்து கல்யாணம் நானே முடிச்சு வைக்கிறேன் ஏண்டா சிங்கராசு அறிவு கிருவி கெட்டு போச்சோட உனக்கு கூலிக்காரனுக்கு கூலி பத்தலன்னு சொல்லு ரெண்டு முட்டை நெல்ல கொடுப்போம் ஆனா அவன் கஷ்டப்படுறான்னு சொல்லு ரெண்டு குழி வயக்காடு எழுதி வைப்போம் அத விட்டுட்டு அவனுக்கு பொண்ண கொடுத்து நடு வீட்ல உடைய மாப்பிள்ளை உட்கார வைக்க சொல்றியே அது எப்படா நடக்கும் முதலாளி நீங்க சொன்னது எல்லாம் காலையிலேயே மரத்தடியில் நின்னு அண்ணங்கிட்ட விளாவரிய சொல்லிட்டுங்க அவர்தான் கேட்க மாட்டேன்ட்டாருங்க அண்ணா வாங்க நான் போலாம் பொண்ணுதான் நம்ம கொடுக்குறது இல்ல ஒரு கோயில வச்சு தாலி கட்டிடலாம் வாடா கண்டு போலாம் டேய் முதலாளி சத்தம் போட்டீங்களா நான் உங்ககிட்ட ஒண்ணும் பேசலீங்க அண்ணங்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் ஏன் முதலாளி நடக்காது கூலிக்காரனை ஏன் கேவலமா நினைக்கிறீங்க உங்க சொத்து பத்தெல்லாம் காவகாத்து பத்திரமா பாதுகாக்கணும் இந்த கூலிக்காரன் தான் வேகாத வெயில ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தி உசுரை கொடுத்து பாடுபட்டு நெல்லு சோளம் கேப்ப கம்புன்னு தவசு தானியத்தை மூட்டை மூட்டையா கொண்டாந்து உங்க வீட்டுல அடிக்க வைக்கணும் இந்த கூலிக்காரன் தான் நீங்க வெள்ளையும் சொல்லியுமா போட்டுட்டு தெரியுறீங்களே இதை துவச்சி மடிப்பு மாறாம கஞ்சி போட்டு கொடுக்கணும் இந்த கூலிக்காரன் தான் இவ்வளவு செய்யற இந்த கூலிக்காரனுக்கு உங்க வீட்டு கட்டில ஓரமா உட்காரது மட்டும் அருகதெல்லாம் போச்சாக்கும் இந்த பாரு சாமி உங்க பொண்ணையும் விசாரிச்சிட்டேன் அவனா எந்த தப்பும் பண்ணல உங்க பொண்ணு அவன் மேல ஆசைப்பட்டிருக்கா கூலிக்காரனோ பணக்காரனோ ஆசைப்பட்ட ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறது அந்த சிங்கராசோட சட்டம் இது நடக்கலன்னா எவ்வளவு பெரிய முதலாளியான நான் நிமிந்துதான் நிப்பேன் இம்புட்டும் பேசி முதலாளிகளை ஒரே நாள் திருச்சி போடுவீங்களா என்ன கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இந்த ரெண்டு பேரும் ஏன் கூட தான் இருப்பாங்க நீ எட்டு பட்டிக்கு ராசானா வெளிய வாடா டேய் உள்ள போய் தூங்குடா அடைக்கலும் கொடுத்துட்டா என் உசுரே போனாலும் காப்பாத்திடுவேன் அவன் என்னை படைச்ச சாமியா இருந்தா கூட பயப்பட மாட்டான் உடம்ப காப்பாத்திட்டு ஒழுங்கா வீடு போய் சேரணும் What?
எட்டனா துட்டு கைதவறி சேத்துல விழுந்திருந்தா சீ போகலதுன்னு விட்டுருக்கலாம். சேத்துல விழுந்தது விலை மதிப்பு இல்லாத மாணிக்க மாம, அதை எடுத்து கழுவி பத்திரமா பூசியில வச்சுக்கிட்டாலும் தப்பு இல்ல. இப்பவும் உங்க மகளை கட்டிக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். மாப்பிள, அந்த கூலிக்கார பயல என்ன மாம நீங்க? அவன்லாம் ஒரு பிரச்சனையா? கவலைப்படாதீங்க, ஆளையே தீர்த்துறேன். வீட்டுக்கு கொண்டு வராத, நேரா சுடுகாட்டுல உண்டு ஏறிச்சு. முதலாளி, மலைய வெடி வச்சு தகத்தா தாண்டா வெளியே தெரியும். நான் உளி வச்செல்லாம் உடைக்க போறேன், கமுக்குமாயிரும். என்னடா யோசிக்கிற? இல்லைங்க, மலை சிங்கராசு, வெடி நீங்க. ஆமா, உளி யாருன்னு புரிய மாட்டேங்குதே. ஆனா அது நீதான்டா. ஓஹோ ஹோ ஹோ, இப்ப எல்லாம் எனக்கு சப்ஜெக்டா புரிஞ்சு போச்சுங்க. நான் சொல்றபடி செஞ்சேன்னு வச்சுக்க, இந்த எட்டு பட்டிக்கு நீதான்டாரா? சரி சரி, இன்ன என்ன கைய கட்டிக்கிட்டு நிக்கிறவன்? துண்ட தூக்கி தோல்ல போடுவியா? நீங்க ஒரு வார்த்தை சொன்னா பார்த்தாதா நான் போட்டுக்க மாட்டேனா? எப்படி பார்த்தீங்களா? ஏ மதனி, அது என்ன கீரை? முருங்கைக்கீரை. நீங்களும் முருங்கைக்கீரையா முருங்கைக்கீரை சாம்பாரா தான் பண்ணி போடுறீங்க. ஆனா சிங்கராசன் உங்களை திரும்பி கூட பாக்குற மாதிரி தெரியலையா? ஐயே, என்ன மாமா இது? சட்டியெல்லாம் கழுவிட்டு இருக்கிற? ஏ, சட்டிகளை ஒரு கக்கோ சொல்ற மாதிரி கேவலமா ஐயாங்கிற, போகடி வேலை பாட்டு. சட்டி கழுவுறப்ப உனக்கு இம்புட்டு இல்ல. போடே, போறவளுக்கு கல்யாணமா ஆகல, 3 மாசம் தெரியுங்களா? உனக்கு எப்படி தெரியும்? வைத்திஷ் நம்மால இல்ல, அவதான் சொன்னான். நம்ம சிங்கராசன் அடிக்கடி சின்னமன் ஊருக்கு பஞ்சாயத்து பஞ்சாயத்துன்னு போயிட்டு இருக்காரு. அங்க எவ்வளோ ஒருத்தி வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்காருன்னு ஊருக்குள்ள பேசிக்கிறாங்க. ஈர வரதா இருக்குன்னு பார்த்தா காஞ்ச வரது மாதிரி கப்புன்னு பத்துது. கும்பளைய பச்சை மிளகா மாதிரி கார சாரமா இருந்தா தான் வேலையே ஆகும். நீங்க இப்படி ஊமையாவே இருக்க கூடாது, எப்பவுமே 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கணும். இல்லைன்னா ஆம்பளைய கடுக்கா கொடுத்துக்கணும். மதனி, நான் சொன்ன அண்ணங்க சண்டை கட்டிட்டு இருக்காதீங்க. அதுக்காக கேட்க முட்டாதீங்க. கும்பளை மனசுல வெரிசல் விட்டுருச்சுன்னா குடும்ப அப்புறம் எங்க நிம்மதியா இருக்கேன்? அடகடா, பட்டு துணியில தண்ணியை தெளிச்சு சுத்தி வச்ச மல்லிகைப்பூ மாதிரி சும்மா கும்மன் இருக்காளே, இவ்வளவு கண்ணுக்கு லட்சணமான பொண்டாட்டிய காய போட்டு அந்த பரதேசி பைய காடு வழி நனைஞ்சிட்டு இருக்கானே பைத்தியகாரன்.
லேசா உரசினதுக்கே கிருகிருன்னு வருது. ஒரே ஒரு நாள் இவ கூட குடும்பம் நடத்திட்டு செத்துட்டாலும் பரவாயில்ல, சாகிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். என்னடி பொட்டியோடு நிக்கிற? எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். உங்க அப்பா வீட்டுக்கு போறியா? ஏன்? நான் இடைஞ்சலா இருக்கிறதுனால தானே நீங்க சின்னம்பலூர் வரைக்கும் போறீங்க. நான் போயிடுறேன், நீங்க இங்கே எவ கூட வேணாலும் சந்தோஷமா இருங்க. என்னடி சொல்ற? ஆடு எங்க போகுது, கெட எங்க இருக்குன்னு எனக்கு இப்பதானே புரியுது. தலை நெத்தம் கலைஞ்சு வர்றதும், முகம் வேர்த்து வர்றதும், காடு கரைக்கெல்லாம் காவலுக்கு போறதுனால தான் நான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப வேற எப்படி நினைக்கிற? நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? சின்னமனூர்ல எவ்வளையோ வச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்றேன். அரஞ்சனா, உனக்கு அப்படி யாரு சொன்னது? ஊரே சொல்லுது. நீங்களும் ஆம்பளை தானே, தினம் உப்பு காரம் போட்டு தானே திங்கிறீங்க. எல்லா சுகத்தையும் அனுபவிக்க வேண்டிய வயசு தானே உங்களுக்கு. அப்படி இருக்கிறப்போ கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகியும் பொண்டாட்டிய பத்தி நினைக்கவே இல்லைன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அறிவு கிட்ட நம்ம பேசாத, போ. இல்ல இல்ல, நான் இனிமே இந்த வீட்டுல இருக்க மாட்டேன். நான் எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். அப்பதான் நீங்க காவ காக்குற லட்சம் ஊருக்கு எல்லாம் தெரியும். ஊருக்குள்ள எல்லாரும் விட்டு பிரச்சனையை தீர்த்து வைக்க வேணாம். என் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போயிட்டா கட்டண பொண்டாட்டி வச்சு பொழைக்க வைக்கல, என்ன பத்தி ஊருக்குள்ள தப்பா பேச மாட்டான். நான் என் பேச்சு எவடி கேப்பா? போடி உள்ள, போடி உள்ள, போடி போங்கறல்ல, எதிர்த்து எடுத்து அடிச்சு பல்லகல. ஏண்டா மாரிமுத்து, அந்த சிங்கராசு பயலுக்கும் பொண்டாட்டிக்கு நடுவுல பலமா ஒரு ஆப்பு வச்சுட்டா போல இருக்க. அண்ணா நம்மள சின்ன ஒளிதானுங்கண்ணா, அப்படி லேசா தட்டி தட்டி தானே கொண்டு போவோம். இல்ல ராய, ஏய் வேறலாம் ஒடிச்சு போடாதா மாரிமுத்தே. இந்த ஒரு பீடி குடி. ஐயோ, நம்ம முன்னாடி எப்படி நான் பீடி குடிக்கிறது? பரவாயில்ல குடுறா. ஓஹோ, இப்ப நிலைமை அப்படிங்களா? ஆமா, அப்படிதான் வச்சுக்கோ. டேய், அதை ஏன் தூக்கி எறிஞ்சா? அண்ணா நம்மளுக்கு இந்த பீடி கொடுங்கண்ணா. இது எச்ச பீடிடா. நம்மளுக்கு எச்ச பீடி குடிச்சே பழக்கமாயிருச்சுங்கண்ணா. உன்னை திருத்த முடியாது. என்ன வெக்கமா? இல்லை, இந்த மரியாதை. இருக்கட்டும் இருக்கட்டும். டேய் மாரிமுத்தே, நான் அந்த சிங்கராசு பையில அட்ரஸ் இல்லாம ஆக்கிடுறா. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கவலையே படாதீங்கண்ணா, நீங்க மட்டும் இப்படி தைரியம் கொடுத்துட்டே இருங்கண்ணா. அப்புறம் நான் ஓடி 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 எங்க போய் நிக்கிறேன்னு பாருங்க. என் மதினி வயித்துல புளிய கரைக்கிறதுக்கு ஒரு வயித்து புள்ள தச்சு அனுப்பிச்சிருக்கேன். புள்ளைக்கு 9வது மாசம் தாயே, பேர் காலத்துக்கு பிறந்து விட்டு கூட்டு போறேன். ஏன் பாண்டியம்மா, நீ வாக்கப்பட்டு வந்து 3 மாசம் ஆச்சு, இன்னும் மாங்க அங்க கிடைக்கல. பெருசா ஒரு புள்ளைய பெத்து போடாதா, இல்லைன்னா மாலடின்னு சொல்லிப்படுவாங்க. வார சும்மா ஊருக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்ன மாதிரி தான் இருக்கேன். ஆனா போட்டது விசவுசி இல்ல, வேலை செய்யாம இருக்குமா? அதனாலதான உன்னையும் செட்டப் பண்ணிருக்க. சிரிக்கிறியா நீயே? இரடா மகனை உனக்கு ஊசி வச்சுக்கிற, சைன் நடு மாதிரி வேலை செய்ய. சோத்த போடு, ராசக்கப்பட்டில் ஒரு பிரச்சனை போச்சு, பஞ்சாயத்து போகணும். ஏய், சோறு திங்கிறதுக்கு போறியா இல்ல திங்க கூடாதுங்கிறதுக்காக போறியா? கேக்குறேன், வாயில கொல்கடியா வச்சிருக்க, பதில் சொல்ல. ஆமா, வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கு, அதை தீக்கிறதுக்கு துப்பு இல்ல. இவர் போய் ஊர் பிரச்சனையை தீக்கிறாரு. அப்படி என்ன நம்மளுக்கு தலைக்கு மேல பிரச்சனை ஆயிப்போச்சான்? என்ன கட்டிக்க துணிமணி இல்லையா இல்ல சோறு தண்ணி இல்லையா? ஒரு பொண்ணுக்கு புருஷன் வீட்ல அது மட்டும் கிடைச்ச போதுமா? வேற என்ன வேணும்? கார் விட்டு மாயக்கா வாக்கப்பட்ட 8 மாசத்துல 2 பிள்ளைய பெத்துட்டான். நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்களே, மொக்க என்ன? அவர் சம்சாரம், 9 மாசம் புள்ளத்தாச்சி ஆயி பேர் காலத்துக்காக அவன் ஆத்த விட்டு போயிருக்கான். ஆனா நிறுத்தி, பொம்பளைங்கிறவ தான் வீட்டுல என்ன நடக்கும்னு பாக்கணும். அடுத்த வீட்டை பத்தியே பேசியிருந்தா குடும்பம் விளங்காம போயிரும். ஆமா, அவங்க ஊர் உலகத்துல பொஞ்சாதிய புள்ளத்தாச்சி ஆக்கி தாமலைங்கிறத ருசு பண்றான். நான் ஆளை பார்த்து ஆசைப்பட்டவ தானே. அப்ப என்ன கையால் ஆகாங்கிறியா? வருஷத்துக்கு ஒரு பிள்ளை உனக்கு கொடுக்க தம்பு இருக்கடி. நீ சோறு போட்டா தானா திங்கிடுங்கிற ஆசை எனக்கு வரணும். நீ நடந்துக்கிற முறைய வச்சு உனக்கு ஒரு பிள்ளைய கொடுக்கணும் என்ன எனக்கு வரணும், அதை தெரிஞ்சுக்க முதல்ல. புள்ள வேணும், புள்ள போய் நம்ம விளையாடுப்போம். ஐயா, என்ன நடந்தது?
சிங்கராசன் புத்தி கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். இல்லீனா கண்மை பூசி அழகு பார்க்க வேண்டிய உங்க கண்ணுல கண்ணீரை வரவழைச்சு போவாரா மனுஷன்? உங்களுக்கு இருக்கிற இறக்கம் கூட அவருக்கு இல்லையே. ஐயா இறக்கமான என்ன மாதிரி பிறவிலேயே வரணும் மதனே. சரி அழுகாதீங்க, உங்க மேல மிஸ்டேக் இருக்குல்ல. என் மேல என்ன தப்பு? அது சொன்னா புரிஞ்சுக்கிற பக்குவத்துல இப்ப நீங்க இல்ல. ஏன்னா இப்பதான் சோத்து பானை விழுந்திருக்கு, அரிசி மூட்டையே ஒரு நாளைக்கு வெளியில வந்துவிடும். அப்ப அதான் சொல்றேன் அதனே, இந்த குழம்பு நீங்களா வச்சீங்க? அடடடா கைய நீட்டுங்க, கைய நீட்டுங்க நான் சொல்றேன். தெய்வமே கண்ணாடி வளையல் போடுற கையா இது? உங்களுக்கு புரியுது அவருக்கு புரியலையே? அதெல்லாம் புரியாதுங்க, நான் அப்பவே சொல்லி அதெல்லாம் பிறவிலே வரணும்னே. மதனி வெறுப்பு போய் நான் வெளியில உட்காந்து சாப்பிட்டுக்கலாம். வேணாம், நீங்க இங்கே. ஐயோ நீங்க சங்கடத்தோட அழுதுட்டு இருக்கும்போது நான் எப்படி உங்க முன்னாடி சாப்பிட முடியும்? நான் நாயுங்க, நான் வெளியிலே உட்காந்துக்கிறேன். அவளுக்கு என்னானே தெரியல, எப்ப பார்த்தாலும் உங்களை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. ஆமா, அன்னைக்கு அப்படி தான் உங்களுக்கு சோறு போட்டது சண்டை பிடிச்சா. நீங்க என்ன பாக்குறதுக்கு அடிக்கடி வீட்டுக்கு வந்து போறீங்கல, அதுக்குமே சண்டை பிடிக்கிறா. அதுக்குனா மதனியை விட நீங்க எங்க மேல பெரியமாக்குறீங்களோ அதனால போறாம இருந்தாலும் இருக்கும். வா இன்னைக்கு என்ன ஏதுன்னு கேட்டுருவோம். ஏய் எதுக்குடி அவன் தப்பா பேசுன? அவன் என்ன செஞ்சான்னு கேட்டிங்களா? அண்ணாண்ணா அவங்கள விட்டுருங்கண்ணா, நானா கேட்டவன வந்துடுறேன். நீ சும்மாரா, அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். உனக்கு தான் அவளை கண்டாலே பிடிக்கலையே. நீங்களும் கண்ணீரும் கம்பளையுமா என்னை பத்தி எவ்வளவோ எடுத்து சொன்னீங்க. ஆனா அண்ணன் நம்பல பாத்தீங்களா? ஏன் சிறு வயசுல இருந்து நாய் மாதிரி காலையே சுத்தி சுத்தி வந்து நம்ப வச்சிருக்கோம்ல? திடீர்னு மேல எனக்கு ஒரு ஆசை வந்து இனிமேல் வர்றதுன்னு அதை ஏற்கனவே வந்துருச்சு இல்ல. நான் உன் கையை பிடிச்சி இழுத்தாலும் அதை போய் நீ சொன்னா அவர் நம்ப மாட்டார். ஏன்னா நம்ம நாட்டு ஜனங்க ஃப்ராடுகளை தானே முதல்ல நம்புறாங்க. முடியாது. எப்பயும் கூட மன வந்தாசிக்கு அவன் தான் உங்கட இருப்பான்.
முதலாளி, பாண்டியம்மா செத்தால மட்டும் பத்தாதுங்க. சிங்கராஜ் மேல பழி விழுகணும். அவன்தான் அடிச்சு கொண்டு ஓட்டானே, நான் ஊருக்குள்ள போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நீங்க என்ன பண்ணுங்க, இனிமேல மாரிமுத்து தான் எட்டுப்பட்டிக்கு காவல்காரன்னு தமிழ் கிடைச்சு சொல்லிருங்க. அப்பதானுங்க நான் வந்து எட்டுப்பட்டிக்கு ராசா ஆக முடியும். ஐயோ, சிங்கராஜ் என்ன எங்க மதனி அடிச்சு கொண்டு ஓட்டாரு. ஐயோ, சிங்காசனம் எங்க மாதிரி அடிச்சு கொண்டு ஓட்டாருப்பா. வாங்க மாமா. ஐயா, புள்ளத்தை செத்த அங்க மாட்டாடா, கல்லப்பட்டா பொறுக்க மாட்டாடா, பருத்திக்குள்ள பஞ்ச வச்சு பொத்தி பொத்தி வளர்க்கிற மாதிரி வளர்த்துறடா எப்பவுன. அப்பேற்பட்டவள அடிச்சு கொண்டுட்டா குலகார பாவி, குலகார பாவி பாவி. பெத்த வலி என்னன்னு தெரியுமடா உனக்கு, சுமந்த பாரம்னா என்னன்னு தெரியுமடா உனக்கு, வளர்த்த கஷ்டம்னா என்னன்னு தெரியுமடா உனக்கு, அந்த புள்ளைய கரை சேர்க்க நான் பட்ட கருமையெல்லாம் என்னன்னு தெரியுமடா உனக்கு. ஆயிரம் காலத்து பயிர அரை நொடியில அழிச்சிடா பாவி. நீ நல்லா இருப்பியா, நாசமா போயிருவ, நல்லா இருக்க மாட்டடா. நீ போயிருவா, நீ அப்படி போயிருவே பாவி, நீ நாசமா போயிருவடா. உனக்கு கொண்டாட்டி நினைக்காதடா, புள்ள விட்டு தங்கடா. என் வயிறு எரியுற மாதிரி நீ எரிஞ்சு சாம்பலா போயிடடா, நாசமா போயிருவடா, நினைக்க மாட்டடா. என்ன உனக்கு எட்டுப்பட்டியும் உன் பேரை கேட்டாலே கொல நடுங்க, அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட உன்ன வீட்டுக்குள்ள வந்து தொட்டி உன்னை அடிச்சுட்டு போறான். நீ நீ எப்படி நான் பேசாம இருக்க? உனக்கு எனக்கு ஏதாவது ரத்த சம்பந்தம் இருக்காடா? எந்த சொந்தமுமே இல்லாத உனக்கு என் மேல ஒருத்தன் கை வச்சுட்டானு இவ்வளவு ஆத்திரம் வருதே? பிள்ளைய பெத்த ஆத்தா கணக்கா வளர்த்தவனுக்கு எவ்வளவு வரும்? பெத்தவங்களுக்கு தண்டா பிள்ளையோட அருமை தெரியும். பெற்ற
சபாசுரா மாரிமுத்து எந்த கெட்டிக்காரனும் செய்ய முடியாத காரியத்தை எல்லாம் நீ செஞ்சுட்டு வந்து நிக்கிற, நீ பெரிய ஆள்ரா, நீ செஞ்ச இந்த காரியத்துக்கு உனக்கு என்ன கொடுத்தாலும் தகு கேளு. அப்போ என்ன கேட்டாலும் தருவீங்களா? என்ன வேணும்னாலும் கேளுறா. நீ இந்த பீடி எடுத்து என் வாயில வை. வைங்க. முழு பீடி வைங்க. நான் துண்டு பீடி தான், இன்னையில இருந்து முழு பீடி ஆயிட்டேன். வைங்க. கொடுத்துங்க. ஆட நீ சொன்னீங்க, நான் ஒரு குடும்பத்துக்கே கொல்லி வச்சுட்டு வந்துருக்கிறேன், பீடி கொடுத்துக்கு ரொம்ப யோசிக்கிறீங்களே. என்னங்க முடிகிறது நாத்த முடிக்கிறது, தாடி கொடுத்துட்டீங்களா? என்னடா இது போக, பீடியை பற்ற வச்சுருந்தா போகதா வரேன், பின்ன மழையா வரேன். டேய் உன் போக்கே இன்னைக்கு சரியில்லை. அப்புறங்க நம்மளை நீங்கள் வாடா போடான்னு சொல்றது இதோட கட் பண்ணிக்கங்க. நல்ல இல்லை. பிறகு சார்னு கூப்பிடுங்க. மாரிமுத்து சார் வாங்க சார், போங்க சார்னு கூப்பிடுங்க. சங்கிலி நல்லா இருக்குங்களா? இங்கே பாருங்க, ஆம்பளை மாம்பளை கேஸ் அடிக்கிறாங்க. டேய் மாரிமுத்து, யோ ஏ கத்துற, நான் என்ன செய்யறேனா? மெல்ல பேசியா? இதை பாரு, பணக்காரனுடைய ரகசியம் ஏழைகிட்ட மாட்டிருச்சுன்னா ஏழை சத்தம் தான் ஜாஸ்தியாக இருக்கும். பணக்கார சைலண்ட்டாக பேசணும். அப்புறங்க நம்மளுக்கு என்ன சொத்து தேருமுங்க? எதுக்கு இல்லைங்க, நான் பத்திரக்காரன் கொடுத்தே எழுதுனேன், அவனும் சர்வேயரை கேட்டு கரெக்டாக தான் எழுதியிருப்பேன். இல்லை சரியாகுதான்னு பார்க்கணும்ல. பாருங்க, நம்ம தோட்டம் துறவு வீடு வாசல் ஏனுங்க, ஆடு மாடுலேருந்து அண்ணா கயிறு வரைக்கும் பாதி பாதி எழுதியிருக்கணுங்க. யாருக்கு? உங்களுக்கு பாதி எனக்கு பாதி, இங்கிலீஷில் 50-50 மானுங்க. டேய் மாரிமுத்து, ஏனுங்க கோவப்படுறீங்க? நான் நேராக சிங்கராசுகிட்ட போய் நீங்கள் தான் தப்பு பண்ண சொன்னீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னுன்னு வைங்க, பிறந்து கட்டி போடுவான்ல. எனக்கு ஒன்றும் இல்லைங்க, ஆனால் இந்த மாதிரி நான் தெரியாமல் நடந்து போச்சுங்கன்னா என்னை மன்னிச்சிங்கன்னா கால் விழுந்து கதறணுங்க. என்னை மண்ணு சுட்டால் விட்டுருவேன். எனக்கு மானா வெக்கா சூடு சொல்கிற எதுவுமே கிடையாது, நான் சீக்கிரம் பெட் ஆயிடுவேன். நீங்கள் அப்புறம் சிங்கராசு உங்களை ஓட ஓட துறை துறைச்சி வெட்டுவேன், அப்புறம் சொத்து வந்து குறுக்குள் வந்து காப்பாற்றுமா? உன் கூட சாவகாசம் வச்சுக்கிட்டு தப்பாக போச்சுரா. அதையெல்லாம் இப்போ யோசிச்சு என்ன பண்ணுறதுங்க? இந்த மலை உடைக்கிறதுக்காக உளி எடுத்தீங்க பாருங்க, உளி அப்போ யோசிச்சிருக்கான். சிங்கராசி துறை துறைச்சி ஓட ஓட வெட்டுவேன், அதை யோசிச்சிட்டே போடு, கீழே போடு. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தினே போடுங்க, போடுற சீக்கிரம். ஆட இது பாரு, உங்கள்கிட்ட இருந்து சொத்தில் சரிபாது நீ எனக்கு எழுதி வச்சிட்டேன், அதுக்கு முன்னாடியே நான் 1.5 வச்சுருந்தேன். நியாயமாக பார்த்தா இப்போ உன்னை விட நான் தானே பண்ணக்கிறேன். போடு போடு, உனக்கு எதுக்கு துண்டு பார்த்துமா? வாங்க மாப்பிள. ஆ எங்க மாப்பிள்ளைய காணோம்? மாப்பிள வாங்க வாங்க உள்ள வாங்க. ஆ பள்ளிமா இங்க வா. இவர் என்ன அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இப்படி வாங்க. ஆ பள்ளிமா, இவர் தான் மாப்பிள, உன்னை பொண்ணு பார்த்து பரிசும் போட்டு போகலாம்னு வந்திருக்கிறாரு. காலையில் கோழி அடிக்க சொன்னேன், செஞ்சு வச்சிருக்கல, சோத்தை போட்டு சாப்பிட சொல்லு, நான் போய் வெத்தலையும் பார்க்க வாங்கிட்டு வந்துடுறேன். உட்காருங்க, கொஞ்சம் நாகரிகமா உட்காருங்க. அப்படின்னா சம்மணம் போட்டு. என் பொழப்பு கெடுத்ததும் இல்லாம என்னையே பொண்ணு பார்க்க வந்திருக்கிறியா? அந்த கண்ணா இரு இரு. பழனி அம்மா தக்காளி பழம் மாதிரி தள தள தளன்னு இருக்கா. நீங்க தான் தாடியும் கிடியும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கன்றாவியா இருக்கீங்க. போய் வெளியில வர 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 உட்கார. எனக்கு இலை போடலையா? டேய் சத்தியமா சொல்றேன், இதுக்கு முன்னாடி நான் எந்த வீட்லயும் இலை போட்டு சாப்பிட்டதே இல்லை. பள்ளிமா எதுக்கு இலை போட்டு உலக்கி இங்க வைக்கிறேன்? அது உங்களுக்கு வேணாங்க, நான் சோறு எடுத்துட்டு வரேன். வேணாம், அப்படியே இங்க வைக்கணும். விசி சொல்லு. தெருவில் போற வர பொண்ணு தரேன்னு கூப்பிட்டு வயிறார சோறு போட்டு இந்த உலக்கையாலே மண்டையில அடிச்சு போட்டுறாருங்க. இது வரைக்கும் ஒரு 10-15 பேர் அப்படியே அடிச்சு போட்டாரு. நேற்று கூட ஒருத்தர் அடிச்சு இன்னொரு ரத்தக்கரை கூட காயலிங்க. நீங்க பயப்படாதீங்க, உட்காருங்க, சாப்பாடு போட்டு. கல்யாணமே வேண்டாம். அப்படி இல்ல, சொன்னேன் தங்கச்சி மாதிரி பொண்ணு கூடாதுன்னு சொல்லல. ஒண்ணுமே தெரியலப்பா, சாப்பாடு போடலான்னு வந்தேன், இந்த உலக்கை கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சாரு.
குடுத்துற வேண்டியதுதானே எங்க அப்பா கேட்காம கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன் கோவிச்சு போயிட்டாரு என்ன புள்ளம்மா உன்னை எப்படியாவது கர சேத்துறேன் தான ஒரு மாப்பிளை கூட்டி வந்தேன் அதுக்கு உலக்கு ஒரு பிரச்சனையா இந்த உலக்கு என்கிட்ட கொடு இத எடுத்துட்டு போய் அவங்கட்ட கொடுத்துட்டு மாப்பிளை கூட்டி வர என்ன ஏ மாப்பிள இந்த உலக்க ஏய் சோத்து காசப்பட்டங்க உட்கார்ந்திருந்தோம் பொண்ணு சித்த வெறியில கிளவு உலக்கிலே அடிச்சு கொன்றுப்பான் ஏய் என்னமோ சத்த கேக்குதேன்னு பாரு ஏ மாப்பிள இந்த உலக்க ஐயோ கிளவன் உலக்கே தூக்கி எடுத்து வராங்க ஓடு இந்த உலக்க வாங்க போ மாப்பிள இந்த மாப்பிள இந்த உங்களுக்கு உலக்கே கொடுக்காம நான் விட மாட்டேன் வாமாமா எந்திரச்சிட்டியா இனிமே நம்ம ரெண்டு பேத்துக்கும் பாண்டியம்மா தான் சாமி டேய் நீ எதுக்கு இங்க வந்த அதையா மாமா கேக்குற எங்க அப்பனுக்கு வரசா என்ன அவனுக்காச்சும் புடிச்சு கொடுக்கணும் அதனால தெருவுல போற வரவன எல்லாம் மருமகளேன்னு உள்ள கூப்பிட்டு விருந்து வைக்குது இப்படியே போயிட்டு இருந்தா அவனுக்காச்சும் குடிகாரனுக்கோ களவாணி பேலுக்கோ என்ன கட்டி வச்சிருவாரு யார வேணாலும் புருஷனா நினைச்சிர முடியுமா எனக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல இங்க வந்து என்ன பொண்ணு கேக்கிறதுக்கு அவனுக்காச்சும் தைரியம் வருமா இந்த பார் பாண்டியம்மா போனதுல இருந்து நான் அந்த கத்தி கபடல எல்லாம் தூக்குறது இல்ல இந்த நிலமேல ஒண்ணே பாதுகாக்க என்னால முடியாது பேசாம உங்க அப்பன் சொல்றத கேட்டு ஏவனையா கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கு ஏ பழனிம்மா எதுக்கு நாயே இந்த கொலகார பைய வீட்டுக்கு வந்த வா நம்ம வீட்டுக்கு போலாம் என்னப்பா சொல்றது பாண்டியம்மா செத்து போயிட்டா இனிமே நீதான் எனக்கு பொண்டாட்டின ஒத்தையில இருக்கும்போது என்ன கரக்கல்ல தூக்கிட்டு வந்து பெருப்பா எதுக்கு கரைய பொண்ணு தூக்கிட்டு வா இங்க வா இங்க பாரு அவர் என்ன தூக்கிட்டு வந்து இந்த ஊரே பாத்துச்சு இனிமே நேவம் கட்டிப்பா என் தலைவலி இங்க முடியட்டு பண்ணி போ போய் சேருப்பா ஏய் என் முத பொண்ணு கொலை பண்ணிட்டேன் என் ரெண்டாவது பொண்ணு தூக்கிட்டு வந்தா பொழப்ப கெடுத்துட்டேன் உன்ன நான் சும்மா விட மாட்டேன் அப்பா உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் டேய் நான் அடிச்சு பல்லகலாம் உடைச்சுடுவேன் ஏண்டி உங்க அப்பன் கிட்ட போய் சொன்னே இத பாரு மாமா நீ என்ன தூக்கிட்டு வந்துட்டேன்னு கௌரவமா போய் சொல்லிருக்கேன் வீடா என்கிட்ட வம்புக்கு வந்தீனா என்ன கெடுத்து தான் தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லிடுவேன் அப்புறம் ஊரே நாரி போயிரும் பரவாயில்லையா அப்படியே கழுத்து நெரிச்சு கொல்லு மாமா என்ன கொல்லு கொல்லு ச்சே எல்லாம் தலையெழுத்து பாண்டிமா கொலகார பட்டம் வாங்கி கொடுத்தா நீ பொம்பளை பறிக்க பட்டம் வாங்கி கொடுக்கறியா பொம்பளை சங்காத்தமே வேண்டாம் ஒழுங்கா அங்க இருந்து போயிரு ஆ போறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்தாளாக்கும் அத என்ன சுளுவா பொம்பளை சங்காத்தமே வேணாம்ட்ட பொம்பளை துணை இல்லாம ஆம்பளையால இருக்க முடியுமா என்னால இருக்க முடியும்டி ஊருக்குள்ள தான் என் பேர் கெட்டு போச்சு ஆனா உடம்புல இன்னும் பலம் இருக்கு என் மனசுல இன்னும் வைராக்கியம் அப்படியே இருக்கு அப்படி இல்ல நிமிந்து பேசாத மாமா ஒரு பொம்பளைக்கு ஆம்பளை துணை இல்லாம வாழ முடியாது அதே மாதிரி ஆம்பளைக்கு பொம்பளை துணை இல்லாம வாழ முடியாது ஒரு குடும்பம்னா ஆம்பளை பாதி பொம்பளை பாதி இத புரிய வைக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன் மதியானம் கறிகறியா குழம்பு வைக்கட்டுமா பேசுங்க ஆத்தா பாண்டிமா உன் இடத்துக்கு நான் வந்துட்டேன்னு கோவிச்சுக்கிறதாத்தா நான் மனசால நினைச்சவ நீ மாலை போட்டு வந்தவ நீ அவரை விட்டுட்டு போய் சேர்ந்துட்ட நானும் அவரை கவனிக்கலன்னா அவருக்கு வேற யார் இருக்கா நான் எதை செஞ்சாலும் உன் பேரை சொல்லியே செய்வேன் அந்த மனுஷன் மனசுல என் நினப்பு வரணும் அதுக்கு நீ தான் வழி பண்ணணும் நானே என்னவோட தலை சீவற எவ்வளவோ பகுடர் பூசுற என் மூஞ்சில பணக்கார கலைய வர மாட்டேங்கடா அது எப்படின்னா வரும் உங்க அமைப்பு அப்படின்னா சரிண்ண சரிங்கண்ணா சரி சும்மா உட்கார்ந்து என்ன அர்த்தம் எந்த ரமலை சரிண்ண ஏ என்ன அண்ணா இருக்க உங்க வாத்த என்ன பத்தல இல்ல இல்ல எங்க தான் உன்னை பத்தல ரெண்டும் இல்ல ரெண்டும் இல்ல இல்ல அப்புறம் என்ன கழுதிக்கிறீங்க என்ன கூப்பிட்டுருக்க உன் வயசு என்ன என் வயசு என்ன ஏழு கழுத வயசு ஆகுது நீ என்ன என்னன்னு கூப்பிட்டா பாக்குறவன் என்ன நினைப்பேன் சரிங்க தம்பி என்ன தம்பி விட்டா வாழா வாழ கூட கொண்டு இருக்க இத பாரு இனிமேல் நீ என்ன எஜமானே கூப்பிடணும் சரிங்க எஜமான் என்னடா உடனே சரிட்ட எல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்டது தானே எஜமான் ஐயோ இந்த நாய்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் நாம போட்ட கத்தி எடுத்து தீட்டிட்டு இருக்குது டேய் இந்த துணியில ஒவ்வொன்னு எடுத்து நான் காட்டு ம் ம் அல்படுங்க வாழ் வந்தா அப்படித்தாண்டா ஏன் எஜமான் உங்களையே நீங்க திட்டிக்கிறீங்க ஐயோ இந்த நாய் என்ன கூட கூட கடிக்குது இவனை வேலைக்கு வச்சோம்னா தொப்புள சுத்தி 16 ஊசி போட்டே தீரணும் என்ன தொப்புள் நான் சொன்னீங்க ஆமா நாய் கடிச்சு அங்க தான் ஊசி போடுவாங்க அண்ணே நேத்துக்கு ஒரு படம் பார்த்தானே அதுல ஒரு பொம்பளைக்கு
தொப்புல சுத்தி பம்பரம் விட்டாங்க என்ன இது என்னடா அதுல ஆம்லெட் போறதே நான் பார்த்தேன் புட்டா அதுலயே சோறாகி குழம்பு வச்சி இன்னும் நான் பேசிட்டே இருக்க நீ வாட்டு தோள் மேல கை போட்டுர்க்க இடம் காலியா இருந்தது ஏன் சுடுகாரல ஓரதே இடம் காலியா இருக்கு போய் படுத்துக்கறியா போட துணியறா இத எடுத்து நான் ஏன் சாப்பிடாம இருக்க? வெளிய போற ஆம்பள வீட்டுக்கு வரதுக்கு முன்ன சாப்பிற பொம்பள நான் இல்ல சாமி. நான் வெளிய சாப்பிட்டேன். உனக்கு என்ன சாமி? நீ ஆம்பள நினைச்ச நேரத்துக்கு போவே, நினைச்சவங்களோட சேருவே, நினைச்ச நேரத்துல சாப்பிடுவே, நினைச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு வருவே. நான் பொம்பள அப்படி இருக்க முடியுமா? புருஷன் எப்ப வருவான், எப்ப வருவான்னு காத்துக்கிட்டே கிடந்து அவனுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காதுன்னு அவனையே நினைச்சு ஆக்கி அவன் அடிசாமத்துல வந்தாலும் அவனுக்கு சோறு போட்டு மிச்சம் வைக்கிற எச்சி சொத்தத்துன்றதுக்கு தொண்ணாந்து கிடக்குறவதே பொம்பளை ஜாதி. எனக்கா நீ ஒண்ணு அப்படி கிடக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் என்ன சொல்லல சாமி, எனக்கு முன்னால இங்க வாக்கப்பட்டு வந்தாலே ஒரு பாதகத்தி உன்னை நம்பி அவள சாமி அவளும் இப்படித்தானே புருஷனுக்காக ராப்பகலா காத்துக்கிட்டு இருந்திருப்பா. இப்படிப்பட்ட ஆசையெல்லாம் அவளுக்கும் இருந்திருக்கும்ல. என்னைக்காவது ஒரு நாள் நேரத்தோட வந்து அவ கையால சாப்பிட்டிருப்பியான்னு கேட்டேன், அவ்வளவுதான் சாமி. இதுவும் ஒரு மார்க்கமா தான் இருக்கு. ஆனா என்ன ஜோப் இல்லையே. தச்சி தச்சி தான் போகுது. எதுக்குடா என் துணி எடுத்து போட்டு இப்போ? நீங்க கழட்டி போட்டுட்டீங்க ஜமா. மகனே நீ எங்க வர்றேன்னு எனக்கு தெரியுதுடி. இன்னைக்கு நான் கழட்டி போட்டு துணி எடுத்து போட்டேன். நாளைக்கு நான் குடிச்சு போட்டு துண்டு போய் எடுத்து குடிப்பேன். அப்புறம் என்னையவே தூக்கி போட்டு ஏறத்துல வந்து உட்காந்து என்னையவே வாடா போடாம்ப. ஏன் நல்ல சத்தமா சரியேன். ஏய் இப்ப நான் சொன்னதெல்லாம் நீ நினைச்சு பாத்தீல? அது எப்படி ஜமா கரெக்டா சொல்றீங்க? இல்லைன்னு இவ்வளவு பெரிய சிரிப்பு வருமாடா? டேய் இன்னைக்கு தான் எனக்கு வாழ்க்கை ஆரம்பமா இருக்கு. இன்னைக்கே நீ முடிவை பத்தி யோசிக்கிறேனா உன்னை கொலை பண்ண என்ன கல்ற கல்ற தாத்த முடிச்ச நாய் அதே கல்ற. இதுதான் உனக்கு நல்லா இருக்கு. நீ எப்படியா இரு. வாழ்க்கையாசமா இந்த பொம்பளைனால எப்பவுமே பிரச்சனை தான்ப்பா. நிலுமாமா பொம்பளைகளால உனக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சுங்கற? என்ன நீ எப்ப பார்த்தாலும் ஏமாலே தப்பு சொல்ற. அவ மட்டும் தப்பு செய்யலையா? அவ செஞ்ச தப்புனால தான் என் நிம்மதியே போச்சு. ஆமாமாமா அவ தப்பு செஞ்ச தப்புனால உன் நிம்மதி மட்டும் தான் போச்சு. ஆனா நீ செஞ்ச தப்புனால அவ உசுரே போச்சு. அது எப்பதான் நீ உணர போற? ஏமாமா நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்னதே அவ உங்ககிட்ட கேட்டுட்டா நஞ்ச புஞ்ச தோட்டம் துறவு என் பேர்ல எழுதி வேணும் கேட்டாளா? சங்கிலி சரப்புலின்னு தங்கமா வாங்கி கொட்டுனாளா? சிலுக்கு பட்டுன்னு சீல துணியா கேட்டாளா? கட்டுன புருஷன் நேரத்தோட வீட்டுக்கு வரணும், அவனோட சந்தோஷமா குடும்பம் நடத்தணும், கோயில் குளம் நாலு தெரு சுத்தி வரணும், இதுதானே யா கேட்டா? எந்த பொம்பளைக்கு உள்ள சாதாரண ஆசை தானே மாமா அது? அத கூட உன்னால நிறைவேற்றி வைக்க முடியல. பெத்த தகப்பனை விட்டுட்டு புருஷன் தான் தஞ்சோன்னு கிட்ட வந்தாலும் அவன் பொண்டாட்டி என்னைக்காவது ஒரு நாள் உன்னால சந்தோஷப்பட்டிருப்பாளா? உன் எந்த தொட்டு சொல்லியா பெருசா பேச வந்துட்ட?
ஆம்பள வீட்டு வரப்ப வீட்டை புட்டி வச்சு இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணு உங்கள மாதிரி வெட்டியா ஊர் சுத்திட்டு வரல. எங்க அப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். என்னது? உங்கள மாதிரி வெட்டியா ஊர் சுத்திட்டு வரல சொன்னேன். ஐயோ! அடிக்காதீங்க மருமகனே. ஐயோ! அது தாங்காது மருமகனே. அடிக்காதீங்க மருமகனே. அடிக்காதீங்க. அப்பனோ ஒரு எட்டு பார்த்துட்டு போணுமே நான் ஆசையில வந்துச்சு. பெத்த அப்ப முன்னால இப்படி போட்டு அடிக்கிறீங்களே. இது உங்களுக்கு நியாயமா? கொய்யா பழம் புடுங்கி தந்து எதக்கு பொண்ண பார்த்தேன் அவ புளியம் பிஞ்சு வேணும்னு செலுத்துக்கிட்டு போனா அண்ணா என்ன விஷயம் இருக்குதுன்னோ புளியம் பிஞ்சு புடுங்கி தந்து குசும்பு பண்ண பார்த்தேன் பார்த்தேன் அவ புளிச்ச மாங்கா வேணும்னு வரைச்சிக்கிட்டு போனா போனா அட புளிச்ச மாங்கா புடுங்கி தந்து சரசம் பண்ண பார்த்தேன் அவ கடலை பிஞ்சு வேணும்னு முறைச்சிக்கிட்டு போனா அட ஊட புடுங்கி தந்து கணக்கு பண்ண பார்த்தேன் பார்த்தேன் அவ மல்லியப்போ வேணும்னு மயக்கத்தில கேட்டா கேட்டா அட மல்லியப்பூ வாங்கிக்கிட்டு மசங்கையிலே போனேன் அவ அக்கம் பக்கம் பார்த்து புட்டு வச்சு விட சொன்னா தந்தானத்தா தந்தனத்தானா தந்தானத்தா தந்தனத்தானா ஓடு தந்தானத்தா தந்தனத்தானா ஏ தந்தானத்தா தந்தனத்தானா பூ வச்சதுக்கு அப்புறம்னா வந்துங்க போங்கண்ணா எனக்கு வெக்கமாக்குதுங்க அண்ணா நல்லா இருந்துங்களாண்ணா இன்னும் நல்லா பாடுவனுங்க நான் டைம் இல்லாமல் போச்சு உட்காரா அண்ணா போங்கண்ணா உட்காரண்ணா நல்லா உட்காரா இல்லைங்கண்ணா நம்மளுக்கு இப்படியே உட்காந்து பழக்கமாகி போச்சுங்கண்ணா 500 பவுன் நகை 50 குழி வயக்காடு 300 குழி நஞ்ச புஞ்ச இவ்வளவும் உனக்கு தரேன் அது மட்டும் இல்லை என்னோட ஒரே தங்கச்சி உனக்கு கட்டி வைக்கிறேன் இது பொண்ணு இல்லைங்கன்னா பவுனு ஊருக்குள்ள இவ்வளவு லட்சணமான பொண்ணுக்கு கல்யாணம்னா எனக்கெல்லாம் கல்யாண பத்திரிக்கையே வைக்க மாட்டாங்க நீங்க என்னடானா கல்யாணமே பண்ணிக்கங்கிறீங்க சொல்லுங்க எப்ப வச்சுக்கலாம் கல்யாணத்தை அதுல ஒரு சிக்கல் இருக்கு என்னங்கண்ணா அந்த 8 பட்டி கம்மா எனக்கு வேணும் எடுத்துங்க பொது சொத்தானே எடுத்துங்க அதுல ஒரு சிக்கல் இருக்கு அதுலயும் சிக்கலா சிக்கல் ஜாஸ்தி ஆகுறதுனாலதான் பொண்ணே கொடுக்குறீங்க போல இருக்கு என்ன சிக்கல் கம்மா எனக்கு வரணும்னா 8 பட்டி தலை கட்டும் சம்மதிக்கணும் அது அந்த பொன்ராசு கையில தான் இருக்கு பொன்ராசு எங்க இருக்கான்னு நினைக்கிறீங்க என் ஜிப்பா பாயில தான் இருக்கேன் இறக்கி விட்டு கையெழுத்து போறா நான் ஏன போட்டு போறேன் இத பாருங்க கம்மா உங்களுக்கு வந்தாச்சு நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க இப்பத்தையும் தங்கச்சி உயில பார்த்தேன் நீ புருஷன் வீட்டுக்கு போயிட்ட பாதி சொத்து வீட்டு விட்டு போயிருமாம்ல நம்ம ரெண்டு பேரும் ஒரு வகுத்துல தானே பிறந்தோம் சொத்து மட்டும் பாதி வெளியே போகலாமா அதனால
பொன்ராசு, என்னையா முறைக்கிறேன்? ஓஹோ, எட்டு பட்டு சனங்களுக்கு முன்னாடி நம்மளை பேர் சொல்லி கூப்பிடறானேன்னு போச்சுக்கிறியா? வாஸ்தவம் தான். ஆனா இதையெல்லாம் மலையை உடைக்கிறதுக்காக உளி எடுத்த பாரு உளி. அப்ப யோசிச்சிருக்கணும். அந்த வீரத்தை இப்ப எட்டு பட்டு சனங்களுக்கு முன்னாடி காட்டணும். இல்லைன்னா நான் வழக்கம் போல சிங்கராசு கிட்ட போய் பெண்டாயிருவேன். அப்புறம் சிங்கராசு உங்களை ஓட ஓட துரத்தி துரத்தி வெட்டுவேன். யோசிச்சு பாரு. பேசுங்க மகளாலே. அது அது வந்து ஒண்ணு இல்லப்பா. நமக்கு தேவையில்லாத நேரத்துல எட்டுப்பட்டி கம்மா தண்ணிய அவங்க ஊருக்கு விட்டா ஏன் போடுறா? செய்யா உங்களுக்கு என்ன புத்தி கீத்தி மாதிரி போச்சா? ஏற்கனவே எங்க ஊர்ல தண்ணி பத்தாம வருஷத்துக்கு 6 மாசம் பூமி தர்சா கிடக்கு. இருக்கிற தண்ணியெல்லாம் பணக்காரங்களே பாய்ச்சிக்கிட்டா அப்புறம் ஏழை பழங்க நகலை எப்படியா சீவனம் பண்றது? ஆடு மாடுங்க தீவனத்துக்கு கூட பஞ்சமா இருக்கியா? அப்ப சிங்கராசுன்னு இந்த ஊர்லதான் குடியிருக்கான். கம்மாயில கைய கைய வச்சு சிங்கராஜ சொல்லி ஆப்போச்சு போடும் தெரியுமில்ல? கம்மாய் கேன்சல். ஊர் பயக சிங்கராச மறந்துருப்பாங்க நினைச்சேன், இன்னும் மறக்கல. அவன் இருக்கிற வரைக்கும் அந்த எட்டுப்பட்டி கம்மா தண்ணி என் ஊருக்குள்ள வர முடியாது. நீயும் எட்டுப்பட்டி ராசாவாக முடியாது. முதல்ல அவனை தீர்த்து கட்டு, அப்பத்தான் உனக்கு பொண்ணு. ஏய் கொலையா? என்னையா கிண்டலா? நான் அவனை கொலை ஜெயிலுக்கு போயிட்டேன், தங்கச்சி கல்யாணம் பண்ணி என்ன பிரயோஜனம்? நான் உன்னை ஜாமீன்ல எடுக்கிறேன். ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கா? பொன்ராசு, ஜாமீன்ல நீ கையெழுத்து போடு, இவனை போலீஸ்காரங்க நம்ப மாட்டாங்க. இலை என்னடா செய்ய போறீங்க? துண்டு பீடியை பத்த வச்சு பழக்கி விட்டவனே நீ தான். இந்த துண்டு பீடியை வச்சே உனக்கு பத்த வைக்கிறேன். ஐ எம் வெரி சாரி. Come on!
உடம்புல பலம் இருக்கு. இப்ப எங்க போச்சு பலம்? நல்லான் தர கையை கடிச்சு வச்சிடாத. சோறு திங்கிற வாய கூட தானா சுத்தம் பண்ணிக்க முடியல. இந்த லட்சணத்துல ஒரு பொம்பளை தெய்வம் இல்லாம பொழைச்சிடுறாரா? பொம்பளை ஒருத்தி பக்கத்துல இல்லைன்னா ஆம்பளை கதை அம்பிட்டுதான் நாரி போயிரும். நல்ல வாய தர, கொஞ்சம் மூஞ்சி எங்கிட்ட திருப்பறதானே. போதும் இந்த நல்லா எட்டி துப்பு, வேட்டி மேல விழுந்துடாம. இதெல்லாம் யாரும் செய்வா பொம்பளை தவிர? ஒத்துக்கிற மாட்டியல. ஐயோ, அஞ்சாறு நாளா குளிக்காம உடம்புல எம்பிட்டாளுக்கு சேர்ந்துருக்கு பாரு. இப்படியே விட்டா என்ன ஆகும்? இந்த லட்சணத்துல ஒரு பொம்பளை தெய்வம் இல்லாம என்ன ஆகும்ட்டு பச்சை பிள்ளை கணக்கா? காட்டுக்கு சிங்கம்னாலும் கூட்டுக்கு சோடி, நாட்டுக்கு ராசானாலும் வீட்டுக்கு புருஷன். தெரிஞ்சுக்கிட்டியா? என்ன மாமனாருமா தங்கச்சி பேர் என்ன? கேட்டது விசாரிச்சு வச்சுக்கிறதா? நீங்க விசாரிச்ச எது நல்லது நடந்து? சரி, கெட்டதாவது நடக்குது. கெட்டது கெட்டதுலயே நடக்குதா? என்ன தெரியுங்க? வீடு இதா இருக்குல்ல? இதெல்லாமா துண்டு வீடு. இந்த நீ போயிட்டு அப்புறம் வா. போ சங்கிலி. என்ன சங்கிலின்னு பரல் போட்டுருக்க? நான் என் துண்டு பீடி காணனு பதறி போயிருக்க? என்ன விட உங்களுக்கு துண்டு பீடி தான் பெருசா போச்சா? பின்னாடி ஒருத்த என் பொழப்புக்கு ஆபாடிச்சிட்டு இருக்க, நீ லவ் பண்றியா? போ போ. ஏங்க சும்மா அழுகுறீங்க? ஏமாமா, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன அன்னைக்கு என்னடானா நான் கழட்டி போட்ட பழைய துணி எடுத்து போட்டீங்க, இன்னைக்கு என்னடானா நான் குடிச்சு போட்ட துண்டு பீடி எடுத்து குடிக்கிறீங்க. நீங்க குடிச்சு போட்ட துண்டு பீடி தானுங்களே? அந்த துண்டு பீடியில் தானே விவகாரமே இருக்கு. அவன் குடிச்சு போட்ட துண்டு பீடியை குடிச்சிட்டு தானே நான் அவனையே கழுத்துட்டு நான் அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துருக்கேன். நீங்க என் துண்டு பீடியை குடிக்கிறீங்கன்னா இதுல ஏதோ விஷயம் இருக்குது. அடிவயத்தில் புளியை கரைக்குதே. இதை பாருங்க, நீங்க சிகரெட் குடிங்க, சுருட்டு குடிங்க, பீர் குடிங்க, விஸ்கி குடிங்க, பிராந்தி குடிங்க, நானே வாங்கி தரேன். ஆனா உங்க கால் உளுந்து கேட்கறேன், துண்டு பீடி மட்டும் குடிக்காதீங்க. கீழே போட்டுங்க, போட்டுருங்க. இனிமேல் குடிக்க மாட்டீங்களே? அப்பா போயிட்டா. ஏண்டா, ஒரு பொண்ணு கூட சந்தோஷமா பேசிட்டு இருக்கும்போது ஏண்டா இப்படி திடீர்னு டென்ஷன் ஆகுனே? ஆமா, அவங்க தங்கச்சி நல்லா இருப்பான்னு சொன்னீங்களே, போய் கூட்டு வா. மாமா, ஏன் பணியில படுத்து கிடக்குறீங்க? போய் வீட்டில் படுங்க.
போங்கன்னு சொல்றல போங்க இருட்டா இருக்கு பாத்து போங்க ஒரு வயசு பொண்ணு பக்கத்துல படுத்துற கலக்கிற பயம் வேணாம் என்னால யாருக்கும் எந்த அசம்பாவிதமும் நடக்காது மாரியதா அம்மா மாரியதா முனீஸ்வரா கருப்புசாமி எல்லாரும் சேர்ந்து வரசா எனக்கு ஒரு வழி பண்ணுங்க ராக்கி உப்பு கரோட குழம்பு வச்சிருக்கேன் எடுத்தாட்டா கூப்பிட்டு பேச மறந்த எப்படி பேசுங்க பள்ளிமா ஆச்சி என்ன இது கல்லா போன மனசு நீ எது செஞ்சாலும் இது கரையாது நீ வந்ததுல இருந்து உனக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன் உன் குடும்பத்தை விட்டுட்டு இங்க வந்து நீ இப்படி இருக்கிறது சரியில்லை எதுக்கு வீணா பிடிவாதம் பிடிச்சு உன் வாழ்க்கையை கெடுத்துக்கிற நேசமாவே என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு புரியலையா மாமா நீ வேறொருத்தி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாலே மனசுக்குள்ள உன் புருஷனா ஏத்துக்கிட்டானா இதையே இவ்வளவு நல்லா சொல்லலன்னு பாக்குறியா நீயும் என் மேல ஆசைப்பட்டிருப்பேன் நம்பி என்னதையும் பொண்ணு கேட்டு வாரேன்னு நினைச்சு ஆசையோட இருந்தப்ப பாண்டிய மலதையும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டேன் அப்ப என் மனசுக்குள்ள இருக்கிறத சொன்னா அவ வாழ்க்கை தட்டி பறிக்கிற மாதிரி ஆயிடும் அதனால அப்ப சொல்லல கல்யாணம் அந்த பிறகு சொன்னா அவ மேல பொறாமப்பட்ட மாதிரி ஆயிடும் அதனால அப்ப சொல்லல அவ செத்ததுக்கு பிறகு சொல்லியிருந்தா எப்படா அவ சாவான்னு காத்துக்கிட்டு இருந்தா போல இருக்குன்னு ஊரு பேசும் அதனால அப்ப சொல்லல இப்பவும் சொல்லாம விட்டா இனிமே இப்பவுமே சொல்ல முடியாம போயிடுமோன்னு இப்ப சொல்லிட்டேன் ஓ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியும் பழனிமா ஆனா என் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தான் தெரியல நீ என்ன நினைச்சு தான் அந்த வீட்டுக்குள்ள வந்த என்னையே நினைச்சு எவ்வளவோ செஞ்ச ஆனா நீ செஞ்ச ஒவ்வொரு காரியமும் என் பொஞ்சாதிய மனசுக்குள்ள கொண்டாந்து வச்சதே தவிர உன் மேல எனக்கு நினைப்பே வரல பள்ளியம்மா என் கூட சந்தோஷமா வாழணும்னு மனசெல்லாம் ஆசையோட வந்த என் பொஞ்சாதிக்கு அவ ஆசைப்பட்ட எந்த சந்தோஷத்தையும் நான் கொடுக்கல அவ பக்கத்துல வந்தப்பெல்லாம் என் நிழல் கூட அவ மேல படாம தள்ளியே வச்சுட்டு அவளை எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்திருக்கேன் இப்பதான் தெரியும் நெசமாவே இப்பதான் என் பொஞ்சாதி மேல எனக்கு ஆசை வந்திருக்கு பழனியம்மா அவ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம்தான் என் மனசுக்குள்ளேயே அவ கூட நான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கேன் என் மனசுக்குள்ள பாண்டிய மலை தவிர இன்னொருத்துக்கு இடம் இல்லை நீ என்ன மறந்துட்டு உங்க அப்பன் சொல்றத கேட்டு
வேறொருத்தனை கட்டிக்கிட்டு சந்தோஷமாயிரு. அது நடக்காது மாமா. பச்சை கொடி ஒரு மரத்துல படர்ந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அந்த மரத்தோடவே சேர்ந்து தானும் பட்டு போகுமே தவிர வேறொரு இடத்துல படராது.
பேட்டி தோவை கையிலே நம்ம பாட்டு எப்படின்னா நான் சோப்பு போடையிலே ஓ பள்ளி போய் கருக்கல்ல போய் வெள்ளாட்டங்கள் வாங்கி கொண்டு வந்து கொடுத்தனே நம்ம அண்ணனுக்கு சூப்பு வச்சாச்சா என்னன்னு பதிலே சொல்லாம போகுது ஏ பள்ளியம்மா சோறு கீறு ஆக்கினியா வெங்கனை ஏதோ செஞ்சியா எனக்கு வயிறு பசிக்குதாத்தா என்னன்னு பள்ளியம்மா பள்ளியம்மா சோறு நில்லு பள்ளியம்மா எப்பவும் கலகலன்னு பேசிட்டு போவ இன்னைக்கு எதுவுமே பேசாம போற என் மேல ஏதா கோவமா அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா பேசுறக்கு என்ன இருக்கு கலகலப்பா பேசினாதே உனக்கு பிடிக்கும்னு அப்படி பேசினேன் அதனாலே உனக்கு என்ன பிடிக்காம போச்சு சரி கூடவே இருந்து பணிவிட செய்தாலாவது உன் மனசு மாறும்னு பார்த்தா இப்பதே எனக்கு செத்து போன பஞ்சாதி ஞாபகம் வருதுன்னு சொல்லிவிட்டேன் நான் ஒரு பொம்பளை தானே மாமா எம்பிட்டு காலையும் வெக்கத்தை விட்டுக்கிட்டு என்னை கட்டிக்க கட்டிக்கணும் பின்னாலே சுத்துறது எனக்கு லவ் எம்பிட்டுத என்ன நீ செய்யறது உனக்கே நல்லா இருக்கா ஒரு நெஞ்சில கொஞ்சம் கூட ஈவிரக்கமே கிடையாதா அந்த பிள்ளையை நீ கெடுத்துட்ட அதனால தான் அவன் உன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா அப்படின்னு வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் ஆம்பளை பொம்பளை அத்தனை பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இம்புட்டு அசிங்கத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த பிள்ளை உன் கூடவே இருக்கான்னா என்ன அர்த்தம் பெத்த மகளை பறி கொடுத்துட்டு தகப்பங்கார கிறுக்க மாதிரி ஊருக்குள்ள அலைஞ்சிக்கிட்டு இருக்கான் அவன் அனாதையா போனாலும் பரவாயில்லன்னுட்டு நீயே கதின்னு நம்பிக்கிட்டு இருக்கிற பிள்ளைக்கு நீ காட்டுற மரியாதையான இது என்னடா நீ மத்தவங்க மாதிரியே பேசுற என் மனசு உனக்குடவா என்னன்னு தெரியல வயிற்றுல பாரத்தை சுமக்கிறவ தாய் தோளில் பாரத்தை சுமக்கிறவன் தகப்பேன் நெஞ்சில பாரத்தை சுமக்கிறவ பொஞ்சாதி இந்த மூணு தாண்டா ஒரு மனுஷனுக்கு சரியா அமைய வேண்டிய சொந்தம் ஆனா எனக்கு இந்த மூணு சொந்தமே கொடுப்பணும் இல்லாம போச்சு நாளைக்கு நான் செத்தா என் பாரத்தை சுமக்க கூட நாலு பேர் வருவாங்களான்னு நம்பிக்கை இல்லாம இருக்கு இந்த நிலைமையில அவள் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளுக்கு நான் எந்த சுகத்தடா கொடுக்க முடியும் யாரு பாரத்தை யார் சுமக்கணுங்கிற விதி மனுஷங்க கையில இல்லைன்னு நம்ம படைச்ச சாமி கையில இருக்கு நீயே ஆசைப்பட்டு தான் பாண்டியம்மாவை கட்டிக்கிட்ட அந்த சொந்தம் உனக்கு நிலைச்சிச்சா இல்லையே ஏன் அந்த சொந்தம் உனக்கு நிரந்தரம் இல்லைன்னு ஆண்டவன் உன் தலையில எழுதிட்டானே இப்போ எந்த சொந்தமும் இல்லாம பழனியம்மாவோ கஷ்ட நஷ்டத்தெல்லாம் சுமந்துக்கிட்டு உன் கூடவே இருந்துகிட்டு இருக்காளே ஏன் இந்த சொந்தம் தான் நிரந்தரம்னு அதே ஆண்டவன் உனக்கு ஏற்கனவே எழுதிட்டான் இதை உன்னால மாத்த முடியுமா அண்ணே கட்டின பஞ்சாதி உசுரோடு இருக்கப்பவே நேரத்துக்கு ஒரு பொம்பளை தேடி போற ஆம்பளைங்க இருக்கிற அந்த காலத்துல கட்டின பொண்டாடி செத்த பிறகும் வேற ஒரு பொம்பளை மனசால கூட நினைக்க மாட்டேன்னு சொல்றாரு அவருக்கு எம்பிட்டு பெரிய மனசு இருக்கணும் அவர் பாரத்தை தாங்க யாருமே இல்லைன்னு அவர் சொன்னாரு ஆயுசு பூராவும் ஒரு பாரத்தை தாங்கதான் நான் அவர் காலடியிலே விழுந்து கிடக்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசுக்குள்ள அவர் சாமியா தான் நினைச்சிருக்கேன் அந்த சாமியா பார்த்து என்னைக்காவது வரம் கொடுத்தா கொடுக்கட்டும் இல்லைன்னா வாசல்லே கடந்து பூசை பண்ணிக்கிட்டு என் காலத்தை கழிச்சிடுறேன் அவரை தொந்தரவு பண்ணாதண்ணே மலையே சரிஞ்சாலும் நீங்க கருங்க மாட்டீங்களே உங்க கண்ணுல கண்ணீர் வரலாமா மாமா பாண்டியம்மா உடம்புல இருக்க பலம்தான் பெருசுன்னு நினைச்சு பொண்டாட்டிய மதிக்காம திரிஞ்சுக்கிட்டேன் அந்த பலமே பொண்டாட்டிகிட்ட இருந்துதான் வருதுன்னு நீ என்ன விட்டு போனதுக்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப பட்டு அழிஞ்சிட்டேன் பாண்டியம்மா மாமா நான் உசிரோட இருந்தப்போ நான் ஆசைப்பட்டதெல்லாம் எதுவுமே நடக்கல இப்பவும் எனக்கு ஒரு ஆசை பழனி அம்மாவும் நானும் ஒரே வயிற்றுல பிறந்தவங்கதான் ரெண்டு பேருக்கும் ஒரே ரத்தம்
நான் இருந்த இடத்துல அவ இருக்கணும். நீங்க அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. அப்பதான் எனக்கு நிம்மதி கிடைக்கும். என் ஆசை எப்போது நிறைவேற்றுங்க மாமா. என்ன பயில என்ன மதிக்க மாட்டேங்கிறான். தடுக்க முடியல. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு என்னால இங்க இருக்க முடியாது. எல்லாம் விதிப்படி நடக்கட்டும். நான் இந்த ஊரை விட்டு சீக்கிரமா போகணும். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. வணக்கண்ணே. போங்கடா நீங்களும் வணக்கம். சங்கிலி புருங்க விட மாட்டா போல் இருக்கே. உட்காரு. மடியில் உட்காரு, கீழே உட்காரு, நடுவில் உட்காரு. நீ பயப்படாத குழந்தை. எந்த ஊரு? தேவதான நீ சொல்லு குழந்தை. எந்த ஊர்? ஏன்டா ஊர் பேர் கிடக்குறீங்க? என்னடா வாசிக்கிறீங்க நீங்க? என்னடா ஆடுறீங்க? கரகாட்டங்க. என்ன கரகாட்டம்? மா நாட்டுப்புற பாட்டு படம் பாத்தியா? பத்து தடவை பாத்துங்க. உன்னை யாரா கேட்டா? ஐயோ, ஏமா நாட்டுப்புற பாட்டுல குஷ்பு ஆடுவா பாத்தியா? அதுதான் கரகாட்டம். இது கரகாட்டம். அந்த மாதிரி ஆடுவே. நீ நல்லா ஆடுவங்க. டேய், நீ போடாங்க. போ போ. அந்த பக்கம் எங்க பிடிச்சவன? நீ நம்ம கூட ஆடுவியா? நீ வாசிப்பேடா. கூடாதே. ஐயே, என்னடா அது? குடிச்சு தண்ணி ஊற்றி வச்சிட்டியா? சப்புன்னு இருக்கா? ஒரு உனப்ப தட்டுந்தாரே, நீ ஒத்துக்கிட்டு வாடி, நம்ம வட பக்கம் போவோம். ஒத்தருவை வேணாவும் உனப்ப தட்டும் வேணா,
பத்து ரூபாயிந்தாரே ஒரு பதிக்கஞ்சங்கிலிதாரே பச்சை கிளிவாடி நல்ல படப்பு பக்கம் தங்கிலி எனக்கு தரேன்ட்டு அவளுக்கு தரேங்கிறீங்க தொல்ல தாங்க முடியல போ பத்து ரூபாய் வேணா பதிக்கஞ்சங்கிலி வேணா பச்சை பின்னிக்கிற மாமா என்ன உசுப்பி விட வேணா சாவி கொத்தும் கையில தாரே பத்தரை மணிக்கு மேல நீ வெத்தல பாட்டுக்கு பாடி ஓ சுத்து சுகவேனாயே புத்தி கட்ட மாமா மஞ்ச தள்ளி போதும் மடியில நவாரே ஐயோ அதுக்கு தானே வந்தேன் தங்கி குடுங்க இந்தா குடு மனுஷன கொஞ்ச நேரம் நிம்மதி ஆட உறியா இந்தா போ என்னது முடிஞ்சு போச்சா ஆட போங்கப்பா மழை பெய்ஞ்சு கம்மா நிறைஞ்சு தண்ணி தெக்கு தெக்குன்னு தழும்பி நிக்குது இதுதான் சரியான நேரம் கரையை தொட்டுக்கிட்டு நிக்கிற தண்ணிய லேச தட்டி விட்டோம்னா தண்ணி ஏன் ஊருக்குள்ள வந்துடும் கம்மாய வெட்டின பழியும் நம்ம மேல வராது அட பாவிகளா அந்த கம்மாய வெட்டி விட்டீங்கன்னா அதை சுத்தி இருக்கிற ஊருக்கு தண்ணிக்குள்ள முங்கி அழிஞ்சு போகுண்டா யோ நிறைஞ்ச கம்மாய உடைச்சு விட்டோம்னா 4 கிராம் அழியத்தான் செய்ய 1000 பேர் சாகத்தான் செய்வான் என்ன புளிய மலை புளிக்கணும் பேசிட்டு இங்க பாரப்பா மாரிமுத்து சிங்கராச பழி வாங்கணுங்கிறதுக்காக ஒரு மாவும் மரியாதை பாண்டிய மாவு மானபங்கப்படுத்தி தூக்குல தொங்கட்டா அந்த பழிய தூக்கி சிங்கராச மேல போட்டா இப்ப எதுக்கடா ஊரிய அழிக்கணுங்கிறீங்க உட்டா நீ அப்புறவே மாறி போல இருக்க இப்பதான் நான் 10 பாவங்களை பண்ணி பணங்கா சேர்த்து பணக்காரன் ஆயிருக்கேன் மச்சா வேற பொண்ணு கொடுக்கறன்னு இருக்காரு குடும்ப சனாகரத்துல குறுக்கோல ஓட்டிருக்கே நீ மூஞ்சி பாரு மச்சான் நீங்க சொல்லி அனுப்புங்க மச்சான் ஏய் போய் கம்மாய் வெட்டி விடுங்கடா பொண்டாட்டி பாண்டியம்மாவ நீதான் அடிச்சு கொண்டேன்னு இந்த ஊரே பேசுச்சு ஆனா நடந்தது அது இல்லைனே என் புள்ள தானா செத்துருந்தா தூக்கி புதைச்சிட்டு நிம்மதியா இருந்திருப்ப ஒரு கூலிக்காரனோட ஓடி போயிட்டாங்கிற அவமானத்தையும் கொடுத்துட்டு செத்துருக்கா அது காரணம் யாரு நான் பட்ட வேதனையும் அவமானத்தையும் உன் பட வேண்டா இந்த எட்டுப்பட்டி கம்மா தண்ணியை என் ஊருக்குள்ள வர்றதுக்கு உன் புருஷன்தான் இறஞ்சலா இருக்கேன் இது மூணு தலைமுறை பகை அது இப்ப ஓ மூலமாத்தையும் தீரப்போகுது நீ அடிக்க போறியா யாரு கால் உழுகிறதுக்கு
எதிரி தோத்துட்டிருக்கானா நாம பலசாலின் அர்த்தம் அவன் ஜெயிச்சிட்டிருக்கானா நம்ம யோகித என்ன தெரிஞ்சு வச்சுல சரண்டர் ரெடி ஆக வேண்டாமா ஐயா பொண்டாசிய வாழ்க்கையோட விளையாண்டீங்களா சம்பாரிச்சு காசு எண்ணி பாக்குறதுக்குள்ள சாவு வந்துடும் போல் இருக்கு உன் தங்கச்சி எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு வாரிசையாவது ரெடி பண்ணிட்டு வாயை பிறந்திருப்பேன் அதுக்கும் வழியில போச்சாயா பேசி அமர்த்தியா
இந்த கரிசல் காட்டு கர்ம வீரனின் கதைதான் இந்த எட்டு கிராமங்களுக்கும் என்றைக்கும் வேதமாய் நிலைத்துக் கொண்டிருக்கிறது. இவனுடைய வாழ்க்கை சம்பவங்கள் தான் இந்த கிராமத்து மக்களின் வழிநடை பாடல்களாய் இன்னும் ஒலித்துக் கொண்டிருக்கின்றன. இவனுடைய சரித்திரம் முடிந்து 30 வருடங்களுக்கு மேலாகியும் இந்த கிராமங்களை இன்னும் இவனே காவல் செய்து கொண்டிருப்பதாக இந்த கிராமத்து மக்களால் நம்பப்படுகிறது. வீரர்களின் சரித்திரத்திற்கு முடிவில்லை என்பதற்கு இவன் ஓர் எடுத்துக்காட்டு.